இன்னைக்கு ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவின் கருத்தரங்க உரை. முதலாவதாக கங்காபுரம் அவர்கள் எழுதிய நாவலை முனைவர் கோ கிருத்திகா உதவி பேராசிரியர் தமிழ் துறை ராணிமேரி கல்லூரி சென்னை அவர்களை. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனத்தின் சர்மம் இல்லாமல் மதியில் இருளை தோன்றாமல் நினைக்கும் பொழுது நீ மௌன நிலை வந்திட செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. கல்கி ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு சொற்பொழிவு. நால்வர் பெருமக்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை தலைமை ஏற்று நடத்தி வரக்கூடிய ராணி மேரி கல்லூரியின் தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் அனுராதா அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இரண்டாவது முறையாக இந்த அரங்கில் பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இரண்டு முறையும் என்னை பரிந்துரை செய்த பெருந்தகை அனுராதா அம்மா அவர்கள், இந்த நல்ல வேளையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக இந்த நிகழ்விற்கு முன்பாக ஒரு சிறந்த ஆழமான உரை வழங்கிய எஸ்ரா ஐயாக்களினுடைய அந்த அரிய பேச்சினை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அவர்களுக்கும் இந்த நல்ல வேளையில் என்னுடைய வணக்கமும் நன்றியும் இன்றும் உரியன. மாணவ செல்வங்கள், பொறுமையாக அமர்ந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் கூட தமிழை கேட்க நாங்கள் தயார் என்பது போல அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றிகளும் என்று கூறியன. 100 விழுக்காடு பெண்களுக்கு இந்த மேடையில் தந்திருக்கும் தமிழ் துறை தலைவர் பழனி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் என்று கூறியன. நால்வர் பேசக்கூடிய 4 புதினங்கள், அதிலே 2 பெண் படைப்பாளிகள், 2 ஆண் படைப்பாளர்கள். கங்காபுரம் நாவலினுடைய எழுத்தாளர் வெண்ணிலா, அதே போல சல்மா, இருவருமே பெண் படைப்பாளர்கள். அதே போல வேல்பாரியினுடைய வெங்கடேசன் அந்த படைப்பாளரும், அதே போல முத்து நாகு, 2 ஆண் படைப்பாளர்கள். ஒரு நல்ல முறையில் அமையக்கூடிய இந்த அமர்வு எல்லோரையும் வணங்கி, நிறைய உறவுகள் இந்த உலகத்திலே பெயர் பெற்ற உறவுகள், தந்தை மகன் உறவு என்ற அந்த உறவு ஒரு அற்புதமான ஒரு உறவு. தந்தைக்கும் மகனுக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த உறவினை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கதை இந்த கங்காபுரம் புதினம். ஒரு 3 ஆண் பிள்ளைகள் பேசுறாங்க. அதுல ஒரு பையன் சொன்னா, என்னுடைய அப்பா நின்னா ரயில் ஓடும், எங்க அப்பா ஓடுனா ரயில் நிற்கும் சொன்னான். மத்த 2 பிள்ளைகளும் கேட்டாங்க, அப்படி என்ன அவங்க அப்பா வேலை, அப்பாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னா, எங்க அப்பா முறுக்கு விற்கிற வியாபாரி சொன்னான். ஆமா, அவர் முறுக்கு விற்க ஓடுனாக்க ரயில் நின்றுட்டு இருக்கும், அவர் நின்னா ரயில் ஓடும்னு அர்த்தம். இன்னொரு பையன் சொன்னா, எங்க அப்பா வந்து இல்லாம ரயில் நகராதுன்னு சொன்னா. என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா வந்து பச்சை கோடி காட்டக்கூடிய அந்த பணி செய்கின்ற அந்த நபர் சொன்னான். இன்னொரு பையன் சொன்னா, எங்க அப்பா இல்லாட்டி ரயிலே நகராதுன்னு சொன்னான். என்ன வேலைன்னு கேட்டா, எங்க அப்பா தொழிற்சங்க தலைவர்னு சொன்னான். நகைச்சுவையாக சொன்னாலும் கூட தந்தை பற்றிய 3 மகன்களினுடைய அந்த பூடிப்பினை பதிவு செய்கின்ற நிகழ்வு. ஒரு விவசாயியுடைய மகள் என்பது என்னுடைய பூரிப்பு, என் தந்தையை பற்றி என்னுடைய பூரிப்பு. அதே போலத்தான் ராஜராஜ சோழன் அவனுடைய மகன் ராஜேந்திரன் என்ற தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவினை பதிவு செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புதினம் தான் இந்த கங்காபுரம் என்ற புதினம். வெண்ணிலாவினுடைய படைப்பு 520 பக்கங்கள் கொண்ட அமைந்திருக்கக்கூடிய ஒரு புதினம் இந்த கங்காபுரம் படைப்பு. சோழ பரம்பரையிலே முதல் அரசன் விஜயாலய சோழன், அடுத்து ஆதித்தன், அதற்கு பிறகு பராந்தக சோழன். பராந்தக சோழனினுடைய
மகன் கண்டராதித்த சோழன். அவனுக்கு பிறகு அவனுடைய தம்பி அரிஞ்சயன் ஆட்சி செய்ய வருகின்றான். அரிஞ்சயனுக்கு பிறகு சுந்தர சோழன் ஆட்சி செய்ய வருகின்றான். சுந்தர சோழன் ஆட்சி செய்ய வரும்போது இளவரசனாக முடிசூட்டப்பட்டவன் தான் ராஜராஜ சோழன். சுந்தர சோழன் இறந்த பிறகு கண்டராதித்தனுடைய மகன் உத்தம சோழன் ஆட்சிக்கு வருகின்றான். உத்தம சோழன் ஆட்சிக்கு வந்தபோது ராஜராஜன் இளவரசனாகவும் இணை ஆட்சியாளன் என்ற இரண்டு பொறுப்புகளையும் சேர்ந்து வகிக்கின்றான். உத்தம சோழன் இறந்த பிறகுதான் ராஜராஜன் சோழ நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்படுகின்றான். இது சோழ வரலாறு. ராஜராஜன் முடிசூட்டி சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்ற பின் 29 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி நடக்கின்றது. அந்த 29 ஆண்டுகள் ஆட்சி முடிவடைந்த பிறகு அவனுடைய மகன் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வருகின்றான். அதுல என்ன ஒரு சிக்கல், இரண்டு வினாக்கள், இந்த புதினம் சொல்லக்கூடிய இரண்டு வினாக்கள், இரண்டு வினாக்களுக்கு விடையாக அமையக்கூடிய இந்த புதினம் கங்காபுரம் என்ற படைப்பு. ஒன்று, ராஜராஜ சோழன் அந்த கதையினுடைய துவக்கம் மார்கழி திருவாதிரை திருநாள். வெண்ணிலா இந்த நூல் வெளியீட்டின் போது பதிவு செய்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த நூல் எழுத சுமார் 6 ஆண்டுகள் ஆகின, எழுதி முடிச்சாச்சு, கையில ஒரு வருஷம் அப்படியே இருக்கு நூல் வெளிவராம. 7 ஆண்டுகள் ஒரு தவத்தின் பின்னால் வெளிவந்த படைப்பு இந்த கங்காபுரம். மார்கழி திருவாதிரையிலே கதை துவங்கும். ஒரு 13 பகுதிகள் வரை ஒரே நாளில் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்கின்ற புதினம் இது. தஞ்சாவூர்ல ஒரு பிரிவு, திருவாரூர்ல ஒன்று, கிள்ளையில ஒன்று, தில்லையில ஒன்று, அதே போல அந்த ஒரு நாள்ல யார் யார் பேசிப்பாங்க, அது போல 13 பிரிவுகளை கொண்டு ஒரே நாள் காட்சியாக படைப்பாளர் தந்த அந்த முறை என்பது ஒரு அழகான ஒன்று. முதல் 2 வினாக்கள் இந்த நாவல் உருவாக காரணம் என்ன, 2 வினாக்களுக்கான விடையை கூறக்கூடிய இந்த நாவல். ஒன்று, ராஜராஜன் 25 வயதில் இளவரசனாக பதவியேற்கின்றான். 45 வயதாகும் போது சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்கின்றான். 74 வயது வரை அவனுடைய ஆட்சி காலம் 29 ஆண்டுகள். ராஜராஜன் தனக்கு 50 வயதாகும் வரை இளவரசன் பொறுப்பை தந்தை மகனுக்கு தரவில்லை என்பது ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு. 25 வயதிலே இளவரசனாக ராஜராஜன் வருகின்றான். தன் மகனுக்கு 50 வயது ஆன பிறகும் அந்த பதவியை அரசன் தரவில்லை என்றால் இந்த சிக்கல். முதல் வினா, ஊரெல்லாம் சேர்ந்து ராஜராஜ சோழன் எப்போது ஆட்சிக்கு வருவான் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றது. தாய் வானவன் மாதேவி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ராஜராஜனுக்கு மொத்தம் 15 மனைவியர். பட்டத்து அரசி உலோக மாதேவி திருவையாறு ஆலயத்தை கட்டியவள். இன்னொரு மனைவி திருமூல மாதேவி என்ற வானவன் மாதேவி. மதுராந்தகன் தான் ராஜராஜன் மகனினுடைய இயற்பெயர். சோழ மகாராஜாவாக பதவியேற்ற பிறகுதான் அவனுக்கு உண்டான பட்ட பெயர், உருவான பெயர் என்பது. அந்த மதுராந்தகன் என்ற அருந்த சோழன் வந்து பதவியேற்ற பிறகு அவன் பெற்ற பயன்பாடு என்ன, ஏன் இந்த தாமதமான ஒரு பதவியேற்பு? 50 வயது ஆன பிறகும் கூட இளவரசன் என்ற பொறுப்பை அவனுக்கு தந்தை ஏன் வழங்கவில்லை? ராஜராஜனுடைய மகள் புத்தவை இருக்கின்றால் தந்தையை பார்த்து வினா எழுப்புகின்றார். மக்களினுடைய சார்பாக வினா எழுப்புகின்றார், ஏன் வந்து அண்ணனை கொண்டு வரவில்லை என்று. எல்லோருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப இறுதியிலே தந்தை சம்மதிக்கின்றார். முடிசூட்ட விழா பழையாறையில் நடைபெறுகின்றது. சோழ சாம்ராஜ்யத்திலே ஆரம்ப காலத்தில் பூம்புகார் தலைநகரமாக இருந்தது. பின்னர் உறையூர் பழையாறை என்று ஒவ்வொரு நகரமாக மாறிக்கொண்டு ராஜராஜன் ஆட்சி காலத்திலே தஞ்சாவூர் பெரும் நகரமாக மாறுகின்றது. அந்த பெரிய கோயில் சோழனினுடைய அடையாளமாக மாறுகின்றது. 50 வயதில் தான் இளவரசன் என்ற பதவியை மதுராந்தகன் ஏற்கிறான். 2 ஆண்டுகளில் தந்தை இறக்கின்றார். பிறகு முடிசு சக்கரவர்த்தியாக சோழ சாம்ராஜ்யத்துக்காக மாறுகின்றான் மதுராந்தகன். அரசனுக்கு அரசன் என்ற பொருளிலே ராஜராஜன் என்ற பெயர் அவனுக்கு உருவாயிற்று. தேவர்களுக்கெல்லாம் தேவர் ராஜ இந்திரன், ராஜேந்திரன் என்று அவனுக்கு பெயர் வந்து மதுராந்தகனுக்கு மாறியது. இதுதான் அந்த பெயரினுடைய முக்கியமான பெயர் காரணம். 50 வயதில் இளவரசன், 52 வயதிலே பொறுப்பை ஏற்கின்றார். 82 வயது வரைக்கும் 30 ஆண்டுகள் தந்தையை விட 1 ஆண்டு மேலாக சோழ நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக பொறுப்பினை ஏற்று வாழ்ந்து வருகின்றார். இந்த தாமதமான இளவரசு பட்டம் எதற்கு? எல்லோருமே ஆவலாக காத்து
கொண்டிருக்கும் போது மதுராந்தகனுக்கு தாமரமான இளவரசு பட்டம் ஏன்? இது முதல் கேள்வி. இதற்கு விடை தரக்கூடிய நாவல் தான் இந்த நங்காபுரம் புதினம். இரண்டாவது முக்கியமான வினா, தாமதமான பட்டம் வழங்கியாச்சு. இரண்டாவது, தஞ்சாவூர் என்ற ஒரு பிரம்மாண்டமான நகரத்திலே தஞ்சை பெரிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு தலைநகரமாக தஞ்சாவூர் அறிவிக்கப்பட்ட பிறகு பெரிய பெரிய நகரங்களை எல்லாம் ஊர்களை எல்லாம் உருவாக்கி எல்லோரையும் ஊருக்குள் கொண்டு வந்த பிறகு ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சியிலே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை உருவாக்க காரணம் என்ன? இந்த இரண்டு வினாக்களுக்கான விடையைத்தான் தரக்கூடிய இந்த புதினம் கங்காபுரம். தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு மன போராட்டம். தனக்கு தகுதி இருந்தும் ராஜராஜனுக்கு நிகராக நிறைய சாதனைகள் செய்தவன் தான் மதுராந்தகன். நிறைய வெற்றிகளை கண்டவன். ஒரே ஒரு சான்று, ஒரு ஊர் மானிய கடகம் என்று பெயர். ராஜராஜன் இந்த ஊருக்கு படையெடுத்து போகிறான். அவனால் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாத வரைக்கும் தஞ்சை அரண்மனைக்குள் தன்னால் உடைய முடியாது என்று அரண்மனை வாசலில் குடிசை போட்டுக் கொண்டு வாழ்ந்தான் ராஜராஜன். இறுதியிலே அவனை காப்பாற்ற வேண்டி அவன் சபதத்தை வந்து நிறைவேற்ற வேண்டி மகன் போருக்கு சென்றான். மானிய கடகம் சென்று பெரும் போர் செய்து வெல்லுகின்றான். தந்தை பின்னர் அரண்மனைக்குள் நுழைகின்றார் என்று தந்தைக்காக மகன் செய்த பெரும் போர் பெற்ற வெற்றி என்பது இந்த மானிய கடக போர். இப்படி இருக்கின்ற போது தஞ்சாவூர் என்ற அந்த பெரும் நகரத்திலே தலைநகரத்தையும் தொடர்ந்து வைத்துக் கொள்ளாமல் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஆட்சியை மாற்ற மதுராந்தகனுக்கு என்ன அவசியம்? இந்த ரெண்டு விதமான கேள்விகள். ஒரு மகனுக்கு தந்தை மூலம் அங்கீகாரம் கிடைக்கவில்லையா? அவனை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு, தந்தையின் நிழலில் நான் வாழ விரும்பவில்லை. ராஜராஜனுடைய மகன் மதுராந்தகன் என்று கூறுவதை விட மதுராந்தக சக்கரவர்த்தி என்று கூறுவதையே நான் ஆசை கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்றான். அப்ப தனித்துவம் தேவை என்பதால் தான் தனியாக ஒரு நகரத்தையே உருவாக்கி சோழ கங்கம் என்ற ஒரு ஏரியை உருவாக்கி மக்களுக்கு ஜெயங்கொண்டம் ஊர் வந்து வறண்ட ஊர், நீர்வளம் கிடையாது. அந்த ஊருக்குள் மக்களை குடியமர்த்த வேண்டி நிறைய சாதனைகளை செய்து நகர ஊர்களை எல்லாம் உருவாக்கி மக்கள் வாழும் இடங்களை எல்லாம் தகுதிப்படுத்திக் கொண்டு சோழ கங்கம் என்ற ஒரு ஏரியை உருவாக்கி அதன் மூலம் நிறைய சாதனைகள் செய்கின்றார் மதுராந்தகன் என்ற ராஜராஜனுடைய மகன். இக்கடைசி வரைக்கும் அவனுக்குள் உள்ள அந்த தனிமைதான் இந்த நாவலினுடைய முடிவாக இருக்கின்றது. ஆட்சியிலே தந்தையினுடைய சாயலை போல் தன்னால் வாழ முடியவில்லை. எல்லாரும் கூறக்கூடிய செய்தி, தந்தையை போல இருக்கின்றாய், தந்தையை போல வெல்லுகின்றாய், தந்தையை போல கடாரம் வென்றாய், தந்தையை போல ஈழம் வென்றாய் என்று தந்தையை போல் போல் என்று கூறியதால் தனக்கென்று தனி அடையாளம் இல்லையே என்ற அந்த ஏக்கம் தான் அவனுக்குள் கடைசி வரை வருகின்றது. அந்த தனிமையை ஏக்கத்தை பதிவு செய்கின்ற ஒரு புதினம் தான் இந்த கங்காபுரம் என்ற புதினம். இவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பெண்கள், கதையினுடைய தலைவன் மதுராந்தகன், கதையினுடைய தலைவி வீரமாதேவி. மதுராந்தகனுக்கு மொத்தம் 5 மனைவியர், சுத்தமல்லி பட்டத்து அரசி. இன்னொரு காதல் மனைவி ஒருத்தி உண்டு, வீரமாதேவி என்று பெயர். பெண்களுக்கு படிப்பு தராமல் அடக்கி வைத்து வாழ்கின்ற காலத்திலே வீரமாதேவி என்ற கதாபாத்திரத்தை எல்லாம் அறிந்த, சொல்ல போனால் 4 மொழிகளுக்கு மேல் அறிந்தவள். சிங்களம் தெரியும், கன்னடம், தெலுங்கு, வடமொழி நன்கு அறிந்தவள், தமிழ் நன்கு பேசக்கூடிய எல்லா 4 மொழிகளுக்கு மேல் அறிந்த ஒரு பெண்ணாக, சிறந்த கல்வி அறிவினை உடைய பெண்ணாக அவளை காட்டுகிறார்கள் வீரமாதேவியை. வீரமாதேவியை மதுராந்தகன் சந்தித்த அந்த நிகழ்வு என்பது எண்ணாயிரம் என்பது சோழருடைய ஆட்சி காலத்திலே ஒரு கல்வி சாலை, சிறந்த பாடங்களை போதிக்கின்ற ஒரு நிறுவனம். அங்கே ஆண் வேடமிட்டு பாடம் கற்க வரக்கூடிய வீரமாதேவி அங்கே அந்த ஆண் வேடம் தெரிந்த பிறகு தீர்ப்பு வழங்க நடுவராக அந்த பஞ்சாயத்துக்காக மதுராந்தகன் செல்கின்றான். அப்போது அவளை பார்க்கிறான். அவளுடைய வாக்குவாதங்களை கண்டு, அவளுடைய அறிவினை கண்டு வியந்து போய் அவளை மணந்து கொள்கின்றான். வீரமாதேவி என்ற பெண் சராசரி பெண்ணாக இருந்திருந்தால் அவளுடைய பட்டத்து அரசியாகவோ அல்லது சொத்துக்களுக்கு அதிபதியாகவோ மாறியிருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார், உன்னுடைய அன்பை தவிர எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, உன்னுடைய அரண்மனைக்குள் என்னால் வர இயலாது என்று கோரிக்கை வைக்கின்றார். ஒரு நல்ல அறிவார்ந்த பெண்ணாக, சராசரி ஆசைக்கு தன்னை ஆர்ப்பணித்த பெண்ணாக வீரமாதேவியை படைக்கக்கூடிய அந்த காட்சி என்பது ரொம்ப அழகான ஒன்று. அவளுடைய அறிவு சாதாரண அறிவு கிடையாது. ஒரு சமயம் மதுராந்தகனுக்கு
சமாதி நகரம்னு ஒரு ஊர்ல பிரச்சனை வருது. அப்ப அந்த சமாதானம் அந்த நாட்டு ராஜாவை வந்து சமாதானம் பண்ண வேண்டி தூதனப்ப ஆள் தேடுறாங்க. வீரமாதேவியே தூதனப்ப முடிவு பண்றாங்க. ஆண் வேடமிட்டு தூது போறான் வீரமாதேவி. அங்க அந்த ஊருக்குள்ள பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு இடையில உள்ள நுழையிறாங்க. படை தளபதி தகவல வரான், வணக்கம் சொல்றாங்க. அவ வந்து கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ ஒரு பதில் சொல்றாங்க, என்னுடைய சோழ சக்கரவர்த்தி மதுராந்தகன் சாதாரண மனிதன், வணக்கம் வைத்தாலே வணக்கம் சொல்லக்கூடிய ஒருவன். ஆனால் இங்கு நான் வணக்கம் சொல்லுகின்றேன், நீங்கள் கவனிக்காமல் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது பரவாயில்லை என்று அசாத்தியமாக பேசுகின்றார். உடன் வரக்கூடிய அண்ணன் பூவேந்தர் வேளான் என்று பெயர் ஆச்சரியப்படுகின்ற தங்கையை பார்த்து அவளுடைய கம்பீரம் கண்டு துணிவை கண்டு வியந்து போகிறான். ஒரு அழகான பதிவு இது. அவனை பற்றி மதுராந்தகன் பதிவு செய்கின்றவர் எத்தனை அளவு அவள் மேல் அன்பு கொண்டவர் என்பதற்கான ஒரு சான்று ஒன்று உண்டு. அரசன் கூறு ஒரு இருவரும் தனிமையிலே வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே மதுராந்தகன் பதிவு செய்கின்ற ஒரு வரி என்னவென்றால், உடல் சுகத்திற்காக காதலிகள் பல உண்டு, ஆனால் நான் என்னை பற்றி அறிவதற்கு வீரமாதேவி என்ற ஒருத்தி மட்டும்தான் உண்டு என்று என்னுடைய ஆன்மாவின் காதலி என்று அவளை பதிவு செய்கின்றார். ஒரு பெண்ணை சாதாரண அழகியல் பொருளாக மட்டும் பார்க்கின்ற சமுதாயத்திலே அவளுடைய அறிவை மெச்சி அவளுடைய உயர்வான பண்புகளை அறிந்து கொண்டு தான் செல்லும் இடங்கள் எல்லாம் அவளை உடன் அழைத்துக் கொண்டு சென்று அவளுடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல அரசன் தான் மதுராந்தகன் என்ற ராஜராஜனுடைய மகன். அவனுடைய தாய் திருபுவன மாதேவி என்ற வானவன் மாதேவி. ராஜராஜனுடைய அம்மா பெயரும் வானவன் மாதேவி. இவருடைய அம்மா பெயரும் வானவன் மாதேவி. ஒரே ஒரு தகவல் சொல்லுகின்றார், பட்டம் ஏற்க போகிறான், அம்மாவை பார்க்க வருகின்றான் மதுராந்தகன். காலில் விழுந்து வணங்குறான். அப்ப அம்மா சொல்றார், தந்தையினுடைய நிழல் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது, இதை நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவனை புரிய வைக்க முயற்சிக்கின்றார் தாய். அங்கும் மௌனமாக கனத்த உள்ளத்தோடு வெளியேறுகின்றான். அவனுடைய ஆயுள் ஒழுக்கவே தந்தை தந்தை தந்தையினுடைய அடையாளத்தோடு தான் வாழ்கின்ற வாழ்க்கை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. தனித்துவம் தேவை என்று இறுதி வரை போராடுகின்றான். அதில் வென்றானா என்பதுதான் இந்த கதையினுடைய முடிவாக இருக்கின்றது. இந்த நாவலில் சோழ பரம்பரையிலே இருவர் உடன்பட்ட ஏறிய பெண்கள், ஒருத்தி ராஜராஜனுடைய அம்மா வானவன் மாதேவி, தன் கணவன் உடன்கட்டை ஏறிக்கும் தன்னை மாய்த்துக் கொள்கின்ற காட்சியை பார்க்க முடியும். அதே போல மதுராந்தகன் இறந்த போதும் கூட வீரமாதேவி உடன்கட்டை ஏறி தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த செய்தி அந்த உலகம் முழுக்க அந்த ஊர் முழுக்க காட்டுத்தீ போல பரவுகின்றது. இங்க இந்த நூலினுடைய படைப்பாசிரியர் வெண்ணிலா ஒரு வரியை பதிவு பண்றாங்க. என்ன கேட்டா, ஆட்சி பொறுப்பில் தான் மதுராந்தகன் இரண்டாம் இடம் தள்ளப்பட்டான். மரணத்தின் போதும் கூட வீரமாதேவியின் மூலமாக மதுராந்தகன் இரண்டாம் இடம் சென்றான் என்று இறப்பிலும் கூட பின்னுக்கு தள்ளப்பட்டான் என்று அந்த படைப்பாசிரியர் ஒரு படிப்பாளியாக வாசகியாக அவனை பார்க்கக்கூடிய அந்த காட்சி, ஆயுள் முழுவதும் இரண்டாம் இடத்திலேயே அவன் வாழக்கூடிய அந்த படைப்பு என்பது தனிமையை எல்லா திறமை இருந்தாலும் கூட தன்னால் புகழ் பெற முடியவில்லை. தந்தையை போன்று வெல்லுகின்ற மகன் என்ற அடையாளத்தை என்றால் வெளியில் அதிலிருந்து வெளியில் வர முடியவில்லை என்றவனுடைய ஏக்கம் தான் இந்த நாவலினுடைய ஒட்டுமொத்த மையமாக திகழக்கூடிய ஒரு அம்சம். மற்றொரு ஒரு அழகான செய்தி இந்த புதினத்திலே, தேவரடியார் என்ற ஒரு பரம்பரை. இறைவனு ரெண்டு வகையாக உண்டு, ராஜதாசி தேவதாசி பேர். அரசன் முன் ஆடி பாடுகின்ற பெண்கள் ராஜதாசி பரம்பரை. இறைவனுக்கு முன் இறைவனையே கணவன் போல எண்ணிக்கொண்டு ஆடல் பாடல் செய்கின்ற அந்த குழு தேவதாசி. அதிலே வந்த ஒரு பெண் தான் சோழ பரம்பரையிலே பிரம்மாண்டமான புகழை பெற்ற ஒரு பெண், பறவை அணுக்கி, பறவை நங்கை அணுக்கி என்று பெயர். அணுக்கி என்றால் அரசனுக்கு நெருங்கிய உதவியாளர் என்று பொருள். மதுராந்தகன் என்ற ராஜராஜனுடைய மகன் இந்த பெண்ணுக்கு செய்த பெருமை என்ன? உலகத்திலேயே முதன் முதலாக இந்த பெண்ணுக்கு அவன் செய்த பெருமை என்பது நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று. இவள் செய்த முக்கியமான பணி திருவாரூர் வீதி விடங்கர் ஆலயத்துக்கு கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்திற்கு கச்சலியாக தற்கோயிலாக மாற்ற தன்னால் முடிந்த எல்லா செல்வங்களையும் வழங்கிய தேவதாசி.
தேவதாசி பெண்ணுக்கு வழக்கமாக அரசனுக்கு என்னென்ன மரியாதை உண்டோ அத்துணை மரியாதைகளையும் அந்த தருகின்ற வழக்கம் உண்டு. அந்த பெண்களை அரசனுக்கு நிகராக இறைவனுக்கு நிகராக பார்க்கின்ற வழக்கம் உண்டு. அந்த பெண் திருவாரூர் ஆலயத்திற்கு செய்த அந்த கொலைக்காகவே ராஜராஜ மதுராந்தகன் வந்து அந்த திருவத்தே திருவிழாவின் போது தேரிலே இறைவன் வந்து திருவிதி உலா வருவது வழக்கம். ஆனால் ஒரு ஆண்டு அந்த பெண்ணுக்கு சிறப்பு செய்ய வேண்டி இறைவன் திருவுருவத்தோடு தானும் அதனை அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணையும் அமர வைத்து நான்கு வீதிகளும் வலம் வந்த காட்சி என்பது ஆடல் பாடல் செய்கின்ற பெண்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அரசனினுடைய பெரும் துணிவு ஊரே வியந்து பார்க்குது. இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாங்க. எல்லாத்தையும் முறியடிச்சு என்னால் கலைகளை ஆராதிக்க முடியும், கலைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த பெண்ணை கௌரவிக்க என்னால் முடியும் என்று அந்த தேவரடியார் பரம்பரையில் வந்த அந்த பெண்ணுக்கு கௌரவம் செய்த மதுராந்தக சோழன். இப்படி நிறைய சிறப்புகள், வீரமாதேவி பறவை நங்கை அணுக்கி என்ற இரண்டு பெண்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தாய். ராஜராஜனுடைய மகளுக்கு ஏன் உரிய பருவத்தில் ஆட்சி வழங்கவில்லை, அதற்கான ஒரு முடிச்சு இந்த புதினத்திலே அவிழ்க்கப்படுகின்றது. அதற்கு காரணம் யார்? நிச்சயமா ஒரு வில்லன் அல்லது வில்லி கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அது போல இந்த கதையில வந்து வில்லன் கிடையாது. நம்முடைய மெகாசீரியல் போல வழக்கமா வில்லி மட்டும்தான். இது வந்து கதையினுடைய போக்கிலே கிடைக்கின்ற தகவல். ராஜராஜனுடைய பட்டத்து அரசி இந்த உலோகமாதேவி திரவையாறு கோயிலை கட்டியவள். அவளுக்கு குழந்தை கிடையாது. ராஜராஜன் மூலமாக மதுராந்தகன் பெறுகின்ற எல்லா சிறப்புகளையும் பார்த்து இயல்பாகவே சராசரி பெண் போல அவளுக்குள் ஒரு பொறாமை வருகின்றது. எப்படி கைகையை ராமன் மேல் அதீத அன்பு கொண்டு ஒரு கட்டத்தில் கூனியால் மாற்றப்பட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பினாலோ, அதே போல மதுராந்தகன் மேல் ஆரம்பத்தில் அத்தனை பிரியமான ஒரு தாய் போல நடந்து கொண்ட அந்த தெரிவாது உலக மாதேவி தான் ஒரு கட்டத்திலே அவன் ஆட்சிக்கு வரப்போகின்ற ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் கணவன் எண்ணுகின்ற வேலையிலெல்லாம் அவனை பேசி 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 அவனுடைய மதியினை மாற்றி அதை ஒத்தி போட செய்தார். கடைசியிலே ஒரு வரம் கேட்கின்றார் கைகேயை போலவே, நாம் உயிரோடு வாழுகின்ற காலம் வரைக்கும் மதுராந்தகனை ஆட்சிக்குள் கொண்டு வரக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினார். இறுதியிலே ஒரு கட்டத்தில் மனம் நொந்து தன்னுடைய மதுராந்தகனை தன்னுடைய அந்தப்புறத்திற்கு வரவழைத்து தன்னுடைய இத்தனை எல்லா எண்ணங்களையும் அவர்கள் பதிவு செய்கின்றார். இதெல்லாம் கேட்டு அவன் நொந்து போயிடுவான். தன்னுடைய தாயா, தான் அவ்வளவு அன்பு காட்டினோமே, அப்படிப்பட்ட தாயான் சொல்லி நொந்து போய் அவங்க வெளியில வந்துடுறாங்களே. அவ கால விழாத குறையா கெஞ்சறாங்க, மனு கேட்டு போராடுறாங்க, ஆனா அவன் கண்டுகொள்ளவே இல்லை, வெளியில வந்துடுறான். ஆக ஒரு பெண்ணால் தன்னுடைய ஆட்சி தன்னுடைய வாழ்க்கை முறை இத்தனை சாதனைகள் செய்தும் எந்த விதமான பெருமைக்கும் உள்ளாகவில்லை என்ற அந்த தனிமையினுடைய முடிவுதான் இந்த கங்காபுரம் நாவல். சோழ கங்கம் ஏறி அதனை மையமாக கொண்ட தலைப்பு கங்காபுரம் என்ற அந்த நாவல். ஒரே ஒரு செய்தி, கதையினுடைய போக்கு அரசியல்ல இரண்டாம் இடம் அவனுக்கு, கதையினுடைய போக்கு இறப்பிலும் அவனுக்கு இரண்டாம் இடம். என்னுடைய பார்வை, தந்தைக்கு நிகராக இத்தனை சாதனை செய்தாலும் கூட பறவை நங்கை அணுக்கி என்ற தேவரடியாருக்கு அவன் செய்த சிறப்பு, வீரமாதேவி என்ற ஒரு பெண்ணை அழகியல் பொருளாக பார்க்காமல் அவளுடைய அறிவை கண்டு மெச்சி அவனுக்கு சிறப்பு தந்த தன்னுடைய இறுதி வரைக்கும் அவளை எல்லா விஷயங்களுக்கும் அவளுடைய அறிவுரை கேட்டு அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை, இத்தனை விஷயங்களால் அவன் என்றுமே வரலாற்றிலே முதல் இடத்தை தான் பெறுவான் என்ற என்னுடைய பார்வையை பதிவு செய்து இந்த நாவல் முழுக்க முழுக்க ஒரு தனிமையின் வெளிப்பாடாக அமைந்தாலும் கூட ஒரு உளவியல் நோக்கிலே ஒரு ஆண் மகனினுடைய உளவியல் போராட்டத்தை பதிவு செய்கின்ற ஒரு படைப்பாக ஒரு பெண் படைக்கின்ற காட்சி. ஒரு ஆண் மனதை ஆண் அறிய முடியும், பெண் மனதை பெண் அறிய முடியும், ஆனால் ஒரு ஆணினுடைய போராட்டங்களை ஒரு பெண் பதிவு செய்கின்ற அந்த முறைமை என்பது ரொம்ப அழகான ஒன்று. அந்த கதையினுடைய கடைசியிலே ஒரு கற்பனை பாத்திரமாக வெண்ணிலா பதிவு செய்கின்ற ஒரு கதாபாத்திரம், சிலப்பதிகார கதையிலே எப்படி மாடல மறையோன் என்ற கதாபாத்திரம் ஆங்காங்கே வந்து நிலையாமை சொல்லி செங்குட்டுவனை மனம் மாற்றம் செய்யுமோ, அதே போல இந்த புதினத்திலே ஒரே ஒரு கதாபாத்திரம் சதுரத்தடிகள் என்று பெயர்.
அந்த கதையினுடைய கடைசியிலே மதுராந்தகனுக்கு சில அறிவுரை கூறுவார். நீ என்னதான் வந்து கோயில் விஜயகோண்ட சோழபுரம் என்ற ஊரை கோயிலை உருவாக்கி பெரிய நகரையெல்லாம் உருவாக்கினால் கூட தந்தையை போன்றவன் தான் நீ என்ற அடையாளத்தை உன்னால் மாற்ற முடியாது என்ற உண்மையை பதிவு செய்கின்றார். அப்பதான் கடைசியா 82 வயசு அவனுக்கு அப்ப மனம் ரொம்ப நொந்து போறான். அந்த இறுதி துக்கத்தில் தான் அவனுடைய மரணம் என்ற ஒன்று நிகழ்கின்றது. அவனுடைய மரணம் நிகழ்ந்த ஊர் என்பது வீரமாதேவி பிறந்த ஊராகி பிரம்மதேசம் என்ற ஊர். அங்குதான் இறக்கின்றான். கடைசியிலே அந்த பெண்ணும் உடன்கட்ட ஏறு தன்னை மாய்த்து கொண்டு தன்னுடைய அன்பை உலகிற்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. தனிமையினுடைய வெளிப்பாடாக அமைந்த இந்த நாவல் என்பது எழுத்தெண்ணி படிக்கப்பட வேண்டிய ஒரு புதினம். நிறைய தரவுகள் இருக்கு. அந்த ஆட்சி ஆண்டுகள்லேருந்து ஒவ்வொருத்தருடைய பதவிகள்லேருந்து என்னென்ன பொறுப்புல வராங்க, ஒரு 40-க்கும் மேற்பட்ட கதை மாணவர்களை உள்ள பார்க்க முடியும். ஆகவே எழுத்தெண்ணி வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல். நீங்கள் அனைவருமே இந்த நூலினை வாங்கி வாசித்து பயன் பெற்று ரசித்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடைபெறும். படை வீரனாக்க வேண்டும் என்று பேராரும் கொள்கிறார். மாடனும் பேராற்றல் மிக்க வீரனாக உருப்பெறுகிறார். எனினும் படையில் சேர மறுதளிக்கப்படுகிறார். அவனை எதிர்கொள்ள முடியாத அரசும் சமூகமும் வஞ்சனையால் அவனது உயிரை பறிக்கின்றன. இதுவே மையக்கரு. ஆனால் இதனோடு மருத்துவம், தாவரவியல், விலங்கியல், உடலியல், நாட்டார் வழக்காட்சியல் என பல்துறை கூறுகளும் 479 பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் கதையின் முக்கிய கதை மாந்தர் ராமன், சித்தர், சமயன் மற்றும் பிற கதை மாந்தர்களின் வழியும் புலப்படுத்தியிருக்கிறார் ஆசிரியர் முத்துநாதன். பழையமுல மக்கள் சித்தரை அணுகி தமது சித்தர் பஞ்சிமலையில் இருக்கக்கூடியவர். இந்த பஞ்சிமலை என்று சொல்லக்கூடியது இன்றைய கொடைக்கானல். தமது கோரிக்கையை கூறுமிடத்து தரைக்காடு, ஓரக்காடு, மலை போன்றவற்றை அழித்து மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் விலங்குகள் எங்கு வாழ முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். புலிகளை வேட்டையாடுவதால் மானும் கரடையும் பெருத்து திரிகின்றன என்று கூறுவதன் வழி பல்லுயிர் பரவல் சங்கிலித்தொடரில் ஏற்படும் பாதிப்பை உணர்த்துகின்றனர். யானை, புலி, சிறுத்தை போன்றவைகள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து ஊருக்குள் வந்ததால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பும் சுட்டப்படுகிறது. இதை புலநீக்கம் என்ற பெயரில் மக்களின் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு புலநீக்கம் செய்யப்பட்டு காடுகளுக்குள் துரத்தப்பட்ட மக்களின் நிலையோடு பொருத்தி பார்க்க முடிகிறது. பழையகுல பூதகனின் மூலம் மூங்கில் பூத்துவிட்டால் செத்துவிடும், எனவே பூப்பதற்கு முன் வெட்டிவிட வேண்டும், அப்பொழுதுதான் மீண்டும் தழைக்கும் என்ற செய்தி கூறப்படுகிறது. இதை கூறியதோடு இல்லாமல் பூதகன் சதக் சதக் என மூங்கில் மரப்புதர்களை வெட்டி தள்ளுகிறான். வெட்டிவிடாமல் மூங்கிலெல்லாம் செத்துப்போனா ஆணைய தீவனத்துக்கு என்ன செய்யும், அதுக பாவம் நம்மளை சும்மா விடாது என காரணத்தையும் கூறுகிறார். இங்கு வன உயிர்கள் மீது கொண்ட அக்கறை வெளிப்படுகிறது. மொச்சை நெச்சு உருவி கொண்டிருந்த ஒரு குடியானவர் ஒருவர் தன் மகனை கடுமையாக திட்டுகிறார். காரணம், முட்டை வைத்திருந்த தட்டை சிட்டு பறவையின் கூட்டை கலைத்ததுதான். இது போன்ற பல நிகழ்வு காட்சிகள் இந்நூலில் மிகுந்துள்ளன. பூத்த கரும்பினையும் அளவனுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தேரோட்டிய வளவனையும் எடுத்துக்காட்டும் சங்க இலக்கிய மரபினை இவை நினைவு கூறுகின்றன. குலவிலக்கு என்ற முறையின் மூலம் ஆதிக்க அதிகாரம் மண்ணின் மக்களை அதிகாரமற்றவர்களாக அலைகழித்து அவர்களின் வாழ்வை புரட்டி போட்டிருப்பது இப்புதினத்தில் நன்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குலவிலக்கின் மூலம் அவர்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டு பிராமணர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்கள் புலநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதை புலவர் எனும் கதை மாந்தர் கூறும் புராணக்கதை வழி புலப்படுத்தப்பட்டுள்ளது. உறவு மாறி பிறந்தவர், குலம் தவறு திருமணம் செய்தவர், பெண்ணிற்கு பரிசம் கொடுத்து திருமணம் முடித்தவர், மந்திரம் சொல்லி அக்னியை சாட்சியாக வைத்து தாலி கட்டாமல் இரவில் சுழுந்தி பிடித்து தாலி கட்டியவர், கோயில் கொடைக்கு சுழுந்தி பிடிப்பவர், இவர்கள் மீதெல்லாம் குலப்படி சுமத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது குலவிலக்கு என்று யாரெல்லாம் குலநீக்கத்துக்குரியவர்களால் என கூறப்பட்டிருப்பினும் புதினத்தின் வாசிப்பினூடாக அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்களே புலநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல உதாரணங்கள் இருப்பினும் கட்டக்காமன் எனும் கதாமாந்தரை குறிப்பிடலாம். மழை குறவா பெஞ்சது, அரண்மனை விதித்த வரியோ அதிகம், நாங்கள் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க என்றதினால் என்று பேசியதினால் நிலம் பறிக்கப்பட்டு
குலநீக்கம் செய்யப்படுகிறான். இறுதியில் தலையும் வெட்டப்பட்டு சாகிறான். குலநீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நிலத்தையும் பிற உடைமைகளையும் இழந்து யார் கண்ணிலும் படாமல் மறைந்து வாழ வேண்டிய நிலை. குலநீக்கத்திலிருந்து விடுபட பரிகாரம் கூறப்பட்டிருந்தாலும் அதை செய்வதை விட சாவதே மேல் என்ற நிலை. அந்த பரிகாரத்தை செய்ய முற்பட்டு இறந்தவர்கள் பலர். ஆற்றங்கரையோரத்தில் 9 குழிகள் அகழப்பட்டு அதில் சாணத்தை நிரப்பி அந்த சாண குழிகளில் குலவிளக்கானவர் மூங்கி எழ வேண்டும். பிறகு குளித்து முடித்து அங்கு கூடியுள்ள ஒவ்வொருவர் காலிலும் விழுந்து வணங்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் செருப்பினால் வீழ்ந்தவரின் தலையை அடிப்பார்கள். இச்சடங்கு முடிந்த பிறகு குலநீக்கமானவர் அனைவருக்கும் கிடா விருந்து வைக்க வேண்டும். இதற்கான எதிர்வினையாக பஞ்சத்திலும் அரண்மனைக்கு வரி கொடுத்து சின்ன அரண்மனையாக உள்ள கூழுக்கு கும்பிடு போட்டு சாவதை விட அரண்மனையை குலவிளக்கு செஞ்சு நாம் கிளம்புவோம் என்று முடிவெடுத்து, அதாவது அரண்மனை இவர்களை குலவிளக்கு செய்யறது போல அரண்மனை நாம குலவிளக்கு பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இரவோடு இரவாக தமது இருப்பிடங்களையும் கால்நடை செல்வங்களையும் விட்டுவிட்டு கிளம்புகிறார்கள் மக்கள். மழை இன்மையால் 2 வருடமாக வறட்சி. அதனால் மக்கள் பஞ்சத்தை எதிர்கொள்ள உழவு காட்டிலே நரி போல மண்ணை கிண்டி கிளறி கோரங்கிழங்கை பொறுக்கிறாங்க என்பதன் மூலம் கோரைக்கிழங்கினை அகழ்ந்து மக்கள் பசியாற்றிருக்கிறார்கள் என்பதும், ஆனால் இப்படி பசியாற்றிக்கொள்ளும் உரிமை கூட குலநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. கோரைக்கிழங்கை அகழ்ந்தெடுக்க அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் கொட்டால் செய்வதற்கு பயன்படுத்த புளியங்கொட்டைகளை வைத்திருக்கும் மக்களிடம் முகம் காட்டாமல் மறைந்து நின்று இறந்து வாங்கி சென்று உண்டு பசியாறுகிறார்கள். விலங்குகள் கூட நீரை சுதந்திரமாக சென்று பருகுகின்றன. ஆனால் இந்த மக்களின் நிலையோ விலங்குகளுக்கும் கீழாக மதிக்கப்படும் சூழல். கிணற்றில் இருக்கும் நீரை அரண்மனை சேவகன் சுரைக்குடுவையால் முகுந்து கொட்டி வைத்து கொண்டு வழிபோக்கர்களுக்கு தருகிறான். இதற்கு தண்ணி தர்மம் என பெயர். ஆனால் இந்த தண்ணி தர்மத்தில் கூட குலநீக்க மக்கள் குடியானவன் முகத்தில் விழிக்கக்கூடாது என்பதனால் படல் மறைவில் நின்று குரல் கொடுக்கிறார்கள். இந்த படலில் மூங்கில் தும்பு செருகப்பட்டிருக்கும். குலநீக்கமானவங்க தண்ணி கேட்குறாங்க என்று புரிஞ்சு தும்பில் தண்ணி ஊற்றுவாங்க. பசிக்குதுன்னு சொன்னால் கூழ மொட்டை தண்ணியாக கரைச்சி நீராதாரம் போல ஊற்றுவான். குடிச்சிட்டு யார் முகத்திலேயும் முழிக்காமல் போகணும். இதுக்கு பேர் தான் தர்மம் எனும் பூச்சியிலிருந்து வாசகருக்கு எள்ளல் உணர்வு வெளிப்படுகிறது. இதுதான் குடி தர்மமோ என வாசகரிடத்தில் இப்படி கேள்வி உண்டாகும்படி செய்வதில் நாவல் வெற்றி பெறுகிறது. மேலும் பல ஊர்களிலும் பொய்ப்புகாரால் குலநீக்கம் செய்யப்பட்டு துரத்தப்பட்ட மக்கள் தரைக்காடுகளுக்கு சென்று குடியேறி புதர் வெட்டி நிலம் உருவாக்கி வெள்ளாமை செய்தபின் அரண்மனைக்கு வேண்டப்பட்டவர்கள் இவர்களை விரட்டிவிட்டு கையகப்படுத்திக் கொள்கின்றனர். இதனால் மலையின் ஓரக்காடுகளில் சென்று குடியேறி பசி பட்டினி நோயால் இவற்றின் காரணமாக இறந்து போகின்றனர். பசியை போக்க தேன் வள்ளிக்கிழங்கு புளியரை இவற்றை தேடி வனத்திற்குள் செல்வதால் விலங்குகள் அவர்களை உண்டு பசியாறுகின்றன. தங்கள் உடைமைகளையும் உயிரையும் இழக்கக்கூடிய நிலையிலேயே மக்கள் இன்னல்களை அனுபவித்து துயரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என புதினம் செறிவாக பதிவிடுகிறது. சனாதன மரபின் அதிகாரத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட மக்களுடைய வாழ்வில் அனைத்துமே நடுநிலைமையற்று நடந்தேறியிருப்பதை இப்புதினம் பல இடங்களில் பதிவு செய்துள்ளது. சான்றாக வெள்ளாமை வைக்கும் இடத்தில் சாதி அடிப்படையில் எந்த முறையில் துணிகளை அடுக்க வேண்டும் என்று மனைவி நாச்சியிடம் சமையல் எடுத்துரைக்கிறான். வெள்ளாமை பானையின் அடிப்பகுதியில் கன்னார் துணி, அதற்கு மேல் குடும்ப துணி, அடுத்து இடையர் துணி, அதற்கு மேல் கோமுட்டி செத்தி துணி, அடுத்து பூப்பண்டாரம், அதற்கும் மேல் அடுக்கில் அரண்மனை துணி, எல்லாவற்றிற்கும் மேல் ஐயர் துணி வைத்து வெள்ளாமை செய்யணும் என்கிறான். அதற்கான நியாயங்களாக சிலவற்றை கூறினாலும் இறுதியாக துணிகளை குலவாரியாக மேலே கீழே வெள்ளாமையில் அடுக்கி வச்சாலும் எல்லா குல கோவணத்தையும் முட்டு துணியையும் கீழிடுக்கில் வச்சாதான் கரை நீங்கும், படைச்சவன் இதில் ஒன்னாக்கி வச்சிருக்கான் என்ற சமயனின் கூற்று சனாதனத்தின் முகத்தில் அரைவது போல் உள்ளது. இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாச்சி கழுத விட்டையில் முன்விட்ட பின்விட்ட இருக்கா என கேட்பதும், போரும் புயலும் வந்தா புல்லும் மரமும் மட்டுமல்ல அரசனும் ஆண்டியும் ஒன்று மச்சான் என்று கூறுவதும்,
கூர்மையான சமத்துவ பேச்சாக எதிர் உரையாடலாக புதினத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நிலப்பறிப்பு செய்வதும் எளிதில் கிடைக்கக்கூடிய தீப்பற்ற உதவும் சேர்கொட்டை சுழுந்து இவற்றை மக்கள் பயன்படுத்த தடை போடுவதும், அடுப்பு பற்ற வைக்கக்கூட அரண்மனை தீக்கொளுத்து இடம் நெருப்பு பெறுவதும், ஆடு மாடுகள் குடிக்கவும் குளிப்பாட்டவும் பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பகுதியில் மட்டும் மக்களை நீரெடுக்கு அனுமதிப்பதும், நிலம், நீர், நெருப்பு போன்றவை அதிகாரத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதை நாவல் நயமுடன் விவரித்து செல்கிறது. வறட்சியின் காரணமாக மக்கள் கோரைக்கிழங்கு, சூறைப்பழம், கச்சாரைக்கிழங்கு, கச்சாரைப்பழம், மூங்கிலரிசி இவற்றை அலைந்து திரிந்து கண்டெடுத்து உண்ணும் நிலையில் வரி கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களால் கொடுக்க முடியாத சூழலில் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை குடியானவன் வரி கொடுக்க முடியாதுங்கிற எண்ணத்தை அரண்மனை தடியும் புளிய விழாரும் கொடுவாலும் விரட்டியடித்தது என்ற செய்தி உணர்த்து. இதனை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் கழகக்காரர்களாக பார்க்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குலநீக்கமானவர்கள் இளையர், குடும்பர் ஆகியோரை கொன்று மருதா நதியில் மிதக்க விட்டார்கள். பால் போல் ஓடும் ஆறு சுழுந்து கொழுந்து விட்டு எறிவது போல் நிறம் மாறியது என்பது மக்கள் நலன் சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் கொள்ளையடித்து கொலை புரியும் ஆட்சியாக இருப்பதை அறிய முடிகிறது. இதுபோல் பல இடங்களில் வரியின் காரணமாக மக்கள் அடைந்த வழியினை எடுத்து காட்டியுள்ளது புதினம். மேலும் அரண்மனை அதிகாரம் என்ற பெயரில் அரண்மனையாட்கள் மக்களின் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளையடிப்பதும் கொலை புரிவதும் தட்டி கேட்பாரற்று நடக்கிறது. குலகுரு அருணகிரி எல்லா குலங்களுக்கும் பொதுவானவர். ஆனால் அரண்மனையில் அவர் செல்லாக்காசாகவே கருதப்படுகிறார். எனினும் மக்களுக்காக மன்னரை சந்தித்தவர், மக்கள் சார்பாக பேசுகிறார். தர்மத்தை காக்க தோன்றிய அரசு குலநீக்க சட்டத்தை தவறாக கடைபிடிப்பது தர்மத்திற்கு எதிரானது. இந்த சட்டம் எம் ஜனங்களை கொடுமைப்படுத்துவதாக யாம் நினைக்கிறோம். தர்மத்தை காக்க தோன்றிய அரசு தர்மத்தை அழிக்கும் வேலையை செய்வதாக யாம் நினைக்கிறோம். இக்குல விளக்கானவங்க அரண்மனை அனுமதி இல்லாமல் கிணறு வெட்டி முறிச்சு வெள்ளாம செய்கிறாங்க. அவங்க அரண்மனைக்கு வரி கொடுக்கலையே தவிர எந்த வம்பு தும்புக்கும் வரலை என மக்களுக்கு சாதகமாக கருத்துக்களை முன்வைக்கிறார். சமகால அரசியல் சூழலில் இந்த உரையாடல் ஃபீனிக்ஸ் பறவை போல் உயிர் பெற்று படிப்பவர் மனங்களில் குதூகலத்தை ஏற்படுத்துகிறது. கூடவே செத்துப்போன சுதந்திர உணர்ச்சியை சாம்பல் போல உயிர்ப்புக்கு உரமாக்கிக் கொள்ள கற்றுத்தருகிறது. புதினத்தின் வேறொரு இடத்தில் ஒரு காட்சியினை பதிவு செய்கிறார் ஆசிரியர். மைனா தன் குஞ்சுகளுக்கு இரையூட்டி கொண்டிருக்கிறது. மைனா குஞ்சுகளை உணவிற்காக தூக்கிச் செல்வதற்காக வலசாரை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. மைனாவிடம் கூலி வாங்காமல் காவல் காக்கும் கருங்குருவி கற்கறி என கரைந்து வலசாரையை மேலும் கீழும் பறந்து விரட்டி விரட்டி கொத்தியது. கருங்குருவியுடன் மோத முடியாமல் வலசாரை வஞ்சி ஓடையை நோக்கி பறந்தது என்பதனை ஒரு குறியீடாகவே காண முடிகின்றது. இங்கு குலகுருவை கருங்குருவியாகவே பார்க்க முடிகிறது. வலசாரையில் வட்டமடிக்கும் சமகால அரசியலை இது நினைவூட்டி புரட்டியடிக்கும் கருங்குருவி போல் திராணி உள்ளவர் இல்லாத பரிதாபச் சூழலை மனதில் நிழலாட விடுகிறது. வலசாரையும் கருங்குருவியும் படைப்பில் வேறொன்றாய் அர்த்தப்படுகின்றன. இதுபோல ஒற்றன் மெய்யன் கூற்றாக மரங்க விளைஞ்ச பின்னால்தான் வைரம் பாயும், ஆனால் சுழுந்தி மரம் பூமியை விட்டு முளைச்சி வெளியேறி தழைக்கும் போதே வைரமாக வெளியேறும். கெண்டைக்கால் அளவுக்கு மேலே பெருக்காது. வருஷக்கணக்காக மழை இல்லைனாலும் கழுமரம் போல உசுர உள்ளே வச்சுக்கிட்டே இருந்து மழை பெஞ்ச ரெண்டாம் நாள் தழைக்கும் என கூறுவது அதிகார வர்க்கத்தால் ஒடுக்கப்படும் மக்கள் சுழுந்தியை போன்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உழைத்து ஓடாய்போன ஏழைகளின் குறியீடாக சுழுந்து மரத்தின் சிறப்பு இப்படி பட்டியலிடப்படுகின்றன. எவ்வளவு வறுமையிலும் அதிகாரத்தின் கொடுமையிலும் வாழ பழகி உரமேற்றி கொண்ட உழைக்கும் மக்களின் மன வலிமையையும் உறுதியையும் சுழுந்து மரத்தில் குடியிருப்பதாக தோன்றும். மன வலிமையும் உறுதியும் சுழுந்து மரத்தில் குடியிருப்பதாக தோன்றும் வகையிலான இச்சித்தரிப்பு நாவலை வேறொரு அர்த்ததலத்தில் இயங்க வைக்கிறது. யதார்த்தம் என்கிற பெயரில் அதிகாரத்தின் பக்கமிருந்து பேசுவதல்ல மக்கள் இலக்கியம். மக்கள் பக்கம் நின்று உண்மைகளை தேடுவது உழைப்பவரின் இதயங்களுக்கு ஆறுதல் அளித்து
காயப்பட்டோரை தேற்றுவது, ஒன்று திரட்டுவது யதார்த்த இலக்கிய செயல்பாடாகும். அவ்வகையில் இப்புதினம் கோடானு கோடி மக்களின் இதயங்களை தன் மெல்லிய விரல்களால் வருடுகிறது. ஆயினும் வருணாசிரம சமூகத்தின் அங்கீகாரத்திற்குட்பட்ட நால்வருண விடயங்களே இந்நாவலில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருணர்களான தலித் மக்களின் வாழ்க்கை சேரிக்குள் அடைக்கப்பட்டு விட்டதைப் போலவே நாவலாசிரியரின் மௌன குகைக்குள் அடைக்கப்பட்டு விட்டிருப்பதையும் புதினம் வெளிப்படுத்தாமல் இல்லை. நன்றி. பிறகு இந்த அரங்கை புழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் பழனி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்களோடு, அதாவது உங்கள் பக்கம் ஒரு ஆய்வு மாணவராக இந்த வளாகத்தில் வலம் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த ஆய்வு மாணவி கூறினார், தமிழுக்கு காஞ்சிபுரத்தில் தொண்டு செய்து வருகிறேன் என்று. அது ஒரு மேடை நாகரிகம். உண்மையில் என்னுடைய ஆசிரியர்கள் வழியாகவும் என்னோடு சக பயிலாளர்கள் வழியாகவும் நான் பெற்ற அனுபவங்களை இலக்கியம் என்கிற ஒரு ஊடகத்தின் வழியாக என் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவ்வளவுதான். ஒரு உரையை தொடங்கும் பொழுது அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி தொடங்குவது ஒரு தமிழர் மரபு. ஆனால் வணக்கம் என்கிற சொல்லை தன் வாழ்நாளில் பயன்படுத்தவே கூடாது என்கிற ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு உரையாடல் இது. இந்த நாவல் ஷல்மா என்பவரால் எழுதப்பட்ட மனாமியங்கள் என்று சொல்லக்கூடிய நாவல். மனாமியங்கள் என்ற சொல்லுக்கு கனவுகள் என்று பொருள். மனாம் என்பது ஒரு அரபு சொல், அது ஒரு கனவு என்பதை குறிக்கிறது. ஷல்மாவினுடைய 2வது நாவல் இது. ஷல்மாவினுடைய முதல் நாவல் 2 ஜாமங்களின் கதை என்கிற ஒரு பெரிய நாவல். இது அவருடைய 11 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு தோன்றிய 2வது நாவல். 2016 காலச்சுவடினால் வெளியிட்டு வந்த நாவல் இது. இந்த நாவல் முழுவதும் பெண்கள் உலகால் நிரம்பப்பட்டது என்று இந்த நாவலுடைய பின்னட்டையில் குறிப்பிட்டிருப்பார்கள். முதலில் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்று புரிந்தால் மட்டுமே நாவலுக்குள் நுழைய முடியும். தமிழ் முஸ்லிம் என்கிற சொல்லை நாம் சாதாரணமாக பயன்படுத்துவோம். யார் அவர்கள்? 2 பக்க அடிவாங்கும் மத்தளம் போன்ற சமூகம் அது. 2 புறத்திலும் அடையாள இழப்பை கொண்டிருக்கிற சமூகம் அது. முஸ்லிம் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா இல்லை என்று தமிழர்களா அவர்கள் இஸ்லாமியர்கள், அதாவது துலுக்கர்கள் என்கிற ஒரு வசவு சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள். துலுக்கர் என்றால் துருக்கியர்கள், அதாவது வடமேற்கு பகுதியிலிருந்து வந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு சொல்லாடல். துருக்கிய இடத்தை சொல்லி சொல்லுவார்கள். இது இஸ்லாமியர்களை சாதாரணமாக பேசுகிற ஒரு வசவு சொல். சரி, அப்போ முழுமையாக இஸ்லாமியர்களாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை. இவர்கள் தமிழர்கள் என்பது உண்மை. ஏனென்றால் தமிழர்களாக இருந்து மதமாறியவர்கள் தான் தமிழ் முஸ்லிம். அப்போ இஸ்லாம் சமூகத்துக்குள்ளே இவர்கள் இஸ்லாமியர்களாக கருதப்படுகிறார்களா என்றால் அதுவும் இல்லை. உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்களை முழுமையான இஸ்லாமியர்களாக அங்கீகரிப்பதில்லை. அப்போது முழுமையாக இஸ்லாமியர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாமல், முழுமையாக தமிழர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் இடையில் தொங்குகிற சமூகம் இது. தமிழ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை தான் கதைக்களமாக ஷர்மா எடுத்திருக்கிறார். இந்த சமூகத்தில் தமிழர்களுடைய அடிப்படையான பண்பாடுகளை எல்லாம் மிக சாதாரணமாக தங்கள் வாழ்முறையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த தமிழ் முஸ்லிம் சமூகம் இயங்குகிறது, இன்னும் இயங்கிக் கொண்டு வருகிறது. இதில் இந்த அமைதியான இந்த குலத்தில் கல்லறிகள் என்பது கடந்த சில ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே இந்த சமூகத்தில் ஒரு கல்வீச்சு. என்ன என்றால், இங்கு பிறந்து வளர்ந்து தமிழ் சமூகங்களோடு பழகி வாழும் ஆண்கள் அரபு நாடுகளுக்கு சென்று வேலைக்கு சென்று அங்கு பணம் சம்பாதித்து மீண்டும் திரும்புகிறார்கள். அவ்வாறு திரும்பும் பொழுது அந்த சவுதி போன்ற அரபு நாடுகளில்
இஸ்லாம் என்கிற மதம் என்னுடைய அடையாளம் என்கிற ஒரு ஒரு ஒற்றை அர்த்தத்தோடு மீண்டும் இங்கு வந்து பார்க்கும் பொழுது இங்கு தமிழ் சமூகத்தோடு என்னுடைய இனம் அடையாளம் காணப்படுகிறதே என்கிற அர்த்தத்தில் அவர்கள் பச்சையாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதன்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற வற்புறுத்தல்களை செய்கிறார்கள். அதைத்தான் இந்த நாவல் இந்த நாவலூடாக நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதில் பெண்கள் என்ன, அவர்களுக்கு என்ன நேர்கிறது? நாவல் முழுவதும் வாசித்து பார்த்தால் நான்கு பெண்கள் ஒரு ஆண், அவ்வளவுதான். இந்த நான்கு பெண்களும் நான்கு வகைப்பட்ட மனதை கொண்ட பெண்களினுடைய ஒரு முன்மாதிரிகள். வளரிளம் பெண், திருமணம் ஆன பெண்கள், திருமணமாகி மனமுறிவு பெற்ற பெண்கள், வயதான பெண்கள். இவர்கள் இந்த சமூகத்திற்குள் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள்? பொதுவாக இஸ்லாமிய பெண் என்றால் பார்வையிலேயே இவள் இஸ்லாமிய பெண் என்று சொல்லும் பொழுது நமக்கு முதலில் தோன்றுவது அவள் முக்காடிட்டவளாக, பர்தா அணிந்தவளாக இருக்க வேண்டும். இந்த பர்தா அணிதல் என்பது குறித்த நிறைய உரையாடல் உள்ளுக்குள் வருகிறது. பர்தா அணிவது கட்டாயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா என்றால், இஸ்லாமிய பெண்ணியம் என்கிற நூலில் ரசூல் ஹெச் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், குரான் குறிப்பிடுவது பெண்கள் தலைமுடியை மறைக்க வேண்டும், மேலாடை அணிந்திருக்க வேண்டும், அதாவது மாறாப்பு அணிந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இதை அரபு நாட்டினுடைய காலச்சூழலுக்கும் அவர்களுடைய மனக்காற்றிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்குமான நீண்ட அங்கிகளை, அந்த உடை பண்பாட்டை இங்கு அப்படியே நாம் திணிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியெல்லாம் இந்த நாவலின் ஊடாக பார்க்க முடிகிறது. அப்போ அதில் சின்ன ஒரு வளரிளம் பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் அழகான ஆடைகளை எல்லாம் அணிய வேண்டும் என்று விரும்புகிறாள். நீ எவ்வளவு அழகான ஆடைகள் அணிந்தாலும் கூட அதன் மீது நீ புர்காவை போட்டு அணிந்து முழுவதுமாக மறைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்கு? இப்படியான இந்த ஒரு வளரிளம் பெண்ணினுடைய ஒரு ஆசையான நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த மதத்தின் பெயரால் இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இதை அனைவரும் செய்கிறார்களா என்றால், இந்த கதைக்களம் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய இஸ்லாமிய குடியிருப்பு பகுதியில் நடக்கக்கூடியதாக ஆசிரியர் கூறுகிறார். ஏனென்றால் பன்முகப்பட்ட பண்பாடு இருக்கக்கூடிய சென்னை போன்ற பகுதிகளில் எல்லாம் பார்த்தீர்களான நம்மளுடைய வீடுகளினுடைய அடுக்கமைப்பு நிறைய மதங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு அமைப்பு இங்கே இருக்கு. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய குடியிருப்பு அமைப்பில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விதிமுறைகளை இவர்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கலாம். இதில் முகத்தையும் மறைக்க வேண்டும், கண்கள் மட்டும் வெளியில் தெரிந்தால் போதும் என்கிற அளவிற்கு அவர்கள் கட்டுப்படுத்த சொல்கிறார்கள். அதன் பிறகு திருமண வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பு யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த முன்னுரிமையும் பெண்களுக்கு வழங்கப்படுவதில்லை. அவ்வாறு திருமணம் செய்கிறார்கள் என்றால் என்ன மாதிரியான வயதில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் 13 வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த 13 வயது பெண்ணுக்கு யாரை மணமகனாக தேர்வு செய்கிறார்கள் என்றால் பெரும்பாலும் உறவுக்குள்ளாகவே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். உறவுக்குள்ளாக திருமணம் செய்து கொள்ளுகிற நபர் சில நேரங்களில் 30 வயதை தாண்டியவராகவும் இருக்கலாம். ஆனால் அதை குறித்து பெண்ணிடம் எந்த உரையாடலும் மேற்கொள்வதில்லை. திருமணம் நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே தொடர்கிறது. சரி, திருமணம் முடிந்த பின்பு அவர்கள் ரொம்ப இன்பமாக வாழ்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க மதத்தின் பெயரால் நிறைய இடங்களில் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கதையில் தலாக், குலு, குலா என்கிற இரண்டு முறை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. தலாக் என்பது சமீபமாக நீங்கள் கேட்டிருக்கலாம், கணவன் மனைவியை பிரிந்து வாழ்வதற்கு எனக்கு உன்னோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் தலாக் என்று சொல்லி பிரிகிறான். இது தலாக் என்கிற முறை. குலா என்கிற ஒரு முறை இருக்கிறது. இந்த குலா என்பது மனைவி கணவனை நோக்கி எனக்கு உன்னோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தனியாக தொடர்வது. இந்த இரண்டையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் சமூகத்தில் இந்த இரண்டையும் சமமாக வைத்து அவர்கள் பாவிக்கிறார்களா என்றால் இல்லை. தலாக் என்பதை மட்டுமே காதுகளில் கேட்டு குலா என்று ஒரு பெண் சொல்ல அந்த பெண்ணை சமூகம் எப்படி பார்க்கிறது? எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு ஆம்பளை என்னை வேணாம்னு சொல்லுவ? இந்த துணி இந்த நாவல் முழுவதும் இருக்கு. ஆனால் கணவன்
இரண்டாவது மனைவி, இரண்டாவது பெண், மூன்றாவது பெண், எப்படி பலதார பெண்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு மதம் அனுமதிக்கிறது என்று அந்த கதாபாத்திரம் பேசுகிறது. உண்மையில் இந்த 2, 3, 4 என்று திருமணம் செய்து கொள்ளுதல் இந்த மரபு என்பது அரபு நாடு போர்க்காலங்களில் அதிகமான விதவை பெண்கள் அவர்கள் வாழ்வை இழந்துவிடக்கூடாது, ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் 2, 3, 4 என்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை, எந்தவித போர்ச்சூழலும் இல்லாமல் நிதானமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்லுகிறது என்பதற்காக ஆண்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி ஹசன் என்பவன் இரண்டாவது பெண்ணை மணமுடிக்கிறான் முதல் மனைவியின் எந்தவித அனுமதியும் இன்றி. இதனால் முதல் மனைவி அவரிடமிருந்து விலகி அவருக்கு குலா என்பதை கொடுக்கிறார். பிள்ளைகள் தாயோடு சேர்ந்து வளர்கிறார்கள். தாயோடு சேர்ந்து வளரும் பொழுது அவள் ஏன் மீண்டும் ஒரு வாழ்வை தொடரக்கூடாது என்று பெண் இரண்டாவதாக வேறொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்கிறாள். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இஸ்லாமிய சட்டம் கூறுகிறது, பெண் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பிறகு பிள்ளைகள் அவர்களுக்கு சொந்தமில்லை. மீண்டும் பிள்ளைகள் தந்தைக்கு கைமாறுகிறார்கள். பிள்ளைகள் தாய் தகப்பன் தன்னுடைய தேவைக்காக இப்படி இரண்டாவதாக மூன்றாவதாக இப்படி திருமணம் செய்து கொள்வது பிள்ளைகளை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பது குறித்த உரையாடலாக இந்த தலா குலு குலா என்று சொல்லக்கூடிய நடைமுறை குறித்து மனாமியங்கள் பேசுகிறது. இது இல்லாமல் வரதட்சணை என்கிற முறை இஸ்லாமியத்தில் கிடையாது, மகர் என்கிற முறையே உள்ளது. இந்த மகர் என்பது ஆண் பெண்ணுக்கு பொருள் கொடுத்து பெண்ணை திருமணம் செய்வது, அதுதான் முறை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு மரபின் உள்வாங்கல்களால் இந்த வரதட்சணை முறையை அவர்களும் பின்பற்றுகிறார்கள். இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் பெண்ணின் மீது மரணி பட்டம் கட்டுவது போன்ற நடைமுறைகள் எல்லாம் நடக்கிறது. இதில் ஆண்மை இல்லாமல் பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் கூட பெண்ணுக்கு மரணி பட்டம் கட்டி அந்த பெண்ணை வந்து தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதாபாத்திரம் பர்வீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாமாந்தர். இந்த பர்வீன் என்கிற கதாமாந்தர் கணவனிலிருந்து விடுபட்டு சமூகத்திற்குள் எப்படி உள்நுழைகிறார்? காலையில் இஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டார்கள், பொதுவாக எல்லா படைப்புகளும் வீடு திரும்புதலை நோக்கி என்றார். உண்மையில் இந்த நாவல் முழுவதும் வீட்டிலிருந்து வெளியை நோக்கித்தான். வீடு எனக்கு மூச்சு முட்டுகிறது, ஜன்னல் வழியாக காற்று வருகிறது, கதவு வழியாக அனைவரும் வருகிறார்கள் போகிறார்கள், ஆனால் அந்த கதவுகளும் இந்த ஜன்னல்களும் எனக்கு மூச்சு முட்டலை மட்டும்தான் கொடுக்கிறது என்று இந்த நாவல் பேசுகிறது. அதனால் இந்த பர்வீன் என்பவள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து மீறி நான் சமூகத்திற்குள் நுழைகிறேன் என்று வழி நுழைகிறார். எப்படி நுழைவது? அதற்கு எது ஊடகமாக இருக்கிறது என்றால் சுய உதவி குழு என்பது ஊடகமாக இருக்கிறது. இந்த சுய உதவி குழுவை தலைவராக முன்னெடுத்து அதில் இருக்கக்கூடிய வாழ்வை இழந்த பெண்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர் தன்னுடைய அந்த பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்துகிறார். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு. அதில் மிக முக்கியமான தேவை உடல் தேவை. இந்த உடல் தேவையை எங்கு போய் நிறைவேற்றிக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது அது சமூக விழுமியங்களால் மிக இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு பொருள். இந்த ஒரு பெண் தவறுதலாக அல்லது சமூகம் தவறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேறு ஆணோடு எப்படி தொடர்பு கொள்வது என்பது மாதிரியான சிக்கல்கள். இவள் இந்த சுய உதவி குழுவுக்கு துணை செய்கிற பிடிஓ ஆஃபீஸரோடு அந்த உறவை தொடர்கிறார். ஆனால் அந்த உறவு தொலைபேசி அழைப்போடு நின்று விடுகிறது. இந்த தொலைபேசி அழைப்பில் அவள் தன்னுடைய காதல் உணர்வுகளை அந்த பிடிஓ ஆஃபீஸரோடு பகிர்ந்து கொள்கிறாள். ஆனாலும் கூட தொலைபேசி உறவாடல்களை தாண்டி அந்த நாவலில் அவர் அது கடத்து கட்டம் அவர்கள் நகர்கிறாரா என்பதை வந்து நாவல் வந்து குறிப்பிடலை. இவ்வாறு தொலைபேசியில் மட்டும் தன்னுடைய பாலுணர்வுகளை நிறைவு செய்து கொள்பவளாக இந்த பர்வீன் இருக்கிறாள். இதையும் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் கவனிக்கிறார்கள். அதற்கான அச்சுறுத்தல்களை எல்லாம் அவள் எதிர்கொள்ளுகிறாள் பர்வீன் இப்படி. அதன் பிறகு ஆமினா என்று சொல்லக்கூடிய ஒரு கதைமாந்தர். இந்த கதைமாந்தர் வழியாகத்தான் ஷல்மா கவிஞர் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இந்த ஆமினா என்பவள் பிறவியிலேயே குருடி. இந்த குருட்டு பெண் எப்படி இந்த சமூகத்தை பார்க்கிறாள்?
அவள் எதிர்கொள்ளுகிற எல்லாமே மனமும் நிழலும் மட்டும்தான். மனமும் அந்த தொடு உணர்வினால் இருக்கக்கூடிய இதன் மூலம் மட்டுமே சமூகத்தை. அப்போது அவள் அந்த தெருவில் வசிக்கும்போது இன்னைக்கு நல்ல கரிமணம் வருதா அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சாம்பிராணி வாசனை வருதா அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்படி கிழமைகளையும் மனிதர்கள் என்றால் இந்த மனிதர்களுடைய காலடி ஓசை, இந்த காலடி ஓசையின் மூலம் மனிதர்களை அடையாளம் காணுவது, இது எந்த நேரம், இது எந்த என்ன விழா, இப்படி எல்லாவற்றையுமே ஓசையினாலும் மனம் அந்த நறுமணத்தினால் மட்டுமே இந்த உலகை எப்படி எதிர்கொள்கிறாள் என்பது குறித்து ஆமினாவை பற்றி பேசும் பொழுது கவிஞர் ஷல்மா என்று சொல்லக்கூடிய இடங்களாக அந்த பகுதிகள் இருக்கிறது. இந்த ஆமினாவும் எந்த ஆணும் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரை முதிர்கண்ணியாகவே வாழ்கிறாள். இந்த முதிர்கண்ணியாக வாழ்பவளுக்கு பாலுணர்வு என்ன மாதிரியான தொந்தரவை கொடுக்கிறது, அவள் அதை எப்படி எதிர்கொள்கிறாள் என்பது குறித்தும் அவர்கள் பேசுகிறார்கள். இவ்வாறு ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் மிக அடிப்படை தேவைகளான சில விஷயங்களை கூட எப்படி பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதெல்லாம் பேசுகிறாள். இந்த வளரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய ஷாஜிதா, அவள் கதாநாயகி என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட கடைசி பக்கம் வரை ஷாஜிதாவுடைய வாழ்க்கை நகர்கிறது இந்த நாவலில். இந்த ஷாஜிதா என்கிற பெண் பள்ளிக்கூடத்தில் பயின்று அதன் பிறகு தந்தையும் தாயும் பிரிந்து வாழ்கிறார்கள். ஆனால் இந்த பெண் தன்னுடைய மேல் படிப்பை தொடர வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் தந்தை இல்லை, மதத்தில் வேறு ஆணோடு பெண் பேசக்கூடாது, அதனால் உன்னால் மேல் படிப்பை தொடர முடியாது என்று கட்டுப்பாடு செய்கிறார். அதையும் மீறி இந்த பெண் இல்லை நான் மேற்படிப்பு தொடருவேன், அதனால் விலங்கியல் துறையை நான் படிப்பேன் என்று சொல்லி மருத்துவராக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் பொருளாதார சூழல் அதே மாதிரி குடும்ப சூழலினால் தொடர்ந்து படிக்க முடியல அப்படிங்கிறதுனால மதிப்பெண் குறைவாக வாங்கி ஆனாலும் விலங்கியல் துறையை நான் சேர்ந்து நான் படிப்பேன் என்று எப்படி இந்த பொது சமூகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அந்த பர்வீனின் துணையோடு தன்னுடைய மேற்படிப்பை தொடங்குகிறாள். அப்படி மேற்படிப்பை தொடர்ந்து அதன் மேல் அப்படியே அவங்க போயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவலுடைய கடைசி தருவாயில் ஊருக்குள்ள ஒரு பிள்ளை ரொம்ப மத மார்க்கத்தோடு இருக்கணும் என்று சொல்லி மதரசா கல்லூரியில் சேர்க்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆடவனோடு இரவு பொழுதில் பேசி கொண்டிருந்தாள் என்று கூறி அந்த ஊர் அந்த ஊர் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. உடனே அந்த இந்த ஷாஜிதா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணினுடைய படிப்பு மேலும் தொடருமா என்னன்னு தெரியலையே என்ற கேள்வியோடு இந்த நாவல் முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த நாவலுக்கு உள்ளிருந்து பார்க்குறதா வெளியிலிருந்து பார்க்குறதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. வாசிக்கும் பொழுது அதில் நான் என்னவாக இருக்கிறேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் அதில் என்னவாக இருக்கேன். இதில் ஷல்மா சொல்கிறாங்க தன்னுடைய முன்னுரையில், இந்த நாவலில் நான் முன்னுரை எழுதி முடிக்கிறேன், தயவு செய்து இங்கேயே என்னை கைவிட்டு விடுங்கள், நாவலுக்குள் என்னை உள்ளிழுத்து செல்லாதீர்கள். ஆனால் பொதுவாக ஒரு வழக்கம், அதுவும் பெண் எழுதுகிற ஒரு நாவல் என்றால், அதுவும் அவருடைய ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அவர் எழுதுகிற நாவலில் இந்த ஷல்மாவின் முகம் எங்காவது தென்படுகிறதா என்று தேடுவதெல்லாம் வாசகர்களுடைய ஒரு பொது புத்தி. ஆனால் அப்படியெல்லாம் ஷர்மாவை இதற்குள் தேட வேண்டியதில்லை, தேட வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாமாகவும் ஷர்மா இருக்கிறார். இந்த ஷர்மாவாக ஷர்மா மட்டும்தான் இருக்கிறாரா என்றால் இல்லை, நானும் ஷர்மாவாக இருக்கிறேன், வாசித்தீர்களானால் நீங்களும் ஷர்மாவாக இருப்பீர்கள். அதுதான் நாவலின் வெற்றி. இந்த நாவலை நீங்கள் வாசித்து வாங்கி படிக்கணும்னுலாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதனுடைய மொழி அமைப்பு, ஏன்னா நமக்கு புரிபடாத ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு படைப்பு என்றால் உள் நுழைவதற்கு ஒரு அச்சம் நேரும். ஆனால் ஷல்மா அதிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார். இந்த நாவலை எடுத்து வாசிக்கும் பொழுது இஸ்லாமியர் அல்லாத சமூகமாக இருந்தாலும் கூட அந்த மொழி நடை உங்களை கைபிடித்து கடைசி பக்கம் வரை எடுத்து செல்லும். அதனால் எங்கேயாவது இந்த மனாமியங்கள் என்கிற கருப்பு அட்டை போட்ட இந்த படம் ஒருவேளை அடுத்த ஆண்டு கருப்பு அட்டை வெள்ளையாக மாறலாம் எனக்கு தெரியல, எங்கேயாவது மனாமியங்கள்னு பார்த்தீர்களானால் அதை ஒரு முறை திருப்பி பாருங்கள், அதுவே என் உரைக்கு போதுமானதாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த போற நாவல் வீரயுக நாயகன் வேட்பாரி. இங்க படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த நாவல் ஏற்கனவே படிச்சவங்க இருக்கீங்களா? மிகவும் வருத்தப்படுகிறேன். ஏன் சொன்னா உங்க பேராசிரியர் பழனி அவர்கள் சொன்னார்கள், புத்தகம் வரும்பொழுது அன்னைக்கு ஒரு சண்டை இருக்கும்னு. எங்கள் வீட்டில் 6 பேர், அப்பா அம்மாவோட சேர்த்து 8 பேர் எல்லாரும் புத்தகம் வாசிப்போம். ஸோ அந்த வியாழக்கிழமை ஆனால் ஒரு போராட்டம். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் காலை சீக்கிரம் எழுதிக்கிறேன், ஒரு 6 மணி, ஏன்னா அதை படிச்சுட்டு தான் நான் காலேஜுக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அதனால். ஸோ
11 வாரங்கள் வெளியானது ஒரு இந்த வேள்பாரி என்றதோட நேராக கதை சுருக்கத்திற்கு போயிடுவோம். இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் நின்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில்தான் அந்த அருவியை விட குளுமையான பாரி கரம் பற்றி நடக்க வாருங்கள். பச்சை மலை தொடரில் அமைந்துள்ள காடு சூழ்ந்த நாடு பரம்பு. அதன் தலைவன் வேளிர் குலத்தில் உதித்த வேள்பாரி. வேள்பாரியின் மனைவி ஆதினி, மகள்கள் அங்கவை சங்கவை. வேள்பாரியின் குரு தேக்கன். கொடிக்குலமும் வேடர் குலமும் இணைந்த பின் வந்த 42 தலைவன் வேள்பாரி. புலவர் கபிலர் பாண்டிய சிற்றரசன் அரண்மனையில் கண்முந்து மகிழ்ந்திருந்த வேளையில் எல்லா அரசர்களிடமும் பரிசல் மட்டும் பெற்று திரும்பும் பாணர்கள் பாரியிடம் மட்டும் கருணை பெற்று திரும்ப காரணம் எதுவாக இருக்கும் என்று உரையாடி கொண்டிருந்தனர். பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் சிறந்தவனாக இருக்கலாம், ஆனால் வள்ளத்தன்மை என்பது நிர்வாகத் திறமை அல்ல. இதனை பரிசோதிக்க கிளம்புகிறார் கபிலர். பாரியை சோதிக்க புறப்பட்டார் கபிலர். சிறிது தூரம் சென்றதும் நீலன் என்ற வீரனை சந்திக்கிறார். இதுல கதை தலைவன் கதை தலைவி அப்படியெல்லாம் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது, நிறைய கதாபாத்திரங்கள் ஊடாக வந்து கொண்டே இருக்கும். நீலன் என்ற வீரனை சந்திக்கிறார். அவரை 3 நீளம் உள்ள பச்சை மலையில் உள்ள காரமலை நடுமலை ஆதி மலைகளை கடந்து பாரி இருக்கும் எவ்வியூருக்கு அழைத்துச் செல்கிறான். இப்பயணம் காடு, இயற்கை, மலை, மக்கள், வேள்பாரி ஆகியோர் குறித்து இதுவரை கபிலர் கொண்டிருந்த எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கபிலர் வருவதை அறிந்த பாரி எதிர் வந்து வணங்கி அவரை தன் தோளிலே எவ்வியூருக்கு தூக்கிச் செல்கிறார். இவர் வரவு அங்கு பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சில காலம் கழித்து 4 ஒரு முறை நடக்கும் 17 பெருவிழாவான பரம்பின் கொற்றவை கூத்து தொடங்கியது. இலையில் பலவித கனிகளை படைத்து விழா எடுப்பர். கொற்றவை இருக்கும் பெரும் மரப்புதருக்குள் தெய்வ வாக்கு இருக்கும். அது இறங்கி வந்து இலையில் உள்ள கனியில் ஒன்றை எடுக்கும். அக்கனி சம்பந்தப்பட்ட குழுக்கள் கொற்றவையின் முன் தாங்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை சொல்லி அழுவர். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட இனக்குழுவினர் எல்லாம் பரம்பே அடைக்கலமாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரையும் பிள்ளைகளாக ஏற்றது பரம்பு. இப்பெருவிழாவின் போது மூவேந்தர்களால் அழித்தொழிக்கப்பட்ட இனக்குழுவின் வழித்தோன்றல்கள் தங்கள் குல வரலாற்றை சொல்லி மூவேந்தர்கள் மீது வஞ்சனம் செய்வர். இறுதி நாளான 17 பரம்பின் சார்பில் பாரி இறங்கி ஆடுவான். இத்தனை இனக்குழுக்களை அழித்த மூவேந்தர்களை குறித்து வஞ்சனம் கூறுவான். இப்பெருவிழாவை கண்ட கபிலர் பரம்பு என்பது தனித்த இடம் இல்லை, வஞ்சிக்கப்பட்ட குலம் அனைத்திற்குமான வாழ்விடம் என்பதை உணர்ந்தார். மேலும் பரம்பின் குணமே அரவணைப்பதும் அன்பு செலுத்துவதும் என்று உணர்ந்தார். யவனத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையே கடல் வாணிகம் செழிப்பூற்றி இருந்தது. வணிகர்கள் வேந்தர்களுக்கு இணையாக செழிப்பூற்றி இருந்தனர். கடல் வணிகர்களுக்கு என இருந்த சாத்துக்கள் என்ற அமைப்பின் தலைவனாக பெருவணிகன் சூழ்கடல் முதுவன். அவன் மகள் பொற்சுவையை பாண்டிய வேல்வேந்தன் குலசேகர பாண்டியன் மகள் புதிய வேப்பனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடானது. மதுரை திருமண விழாவிற்கு தயாரானது. தனது காதலை துறந்து மனவிழாவிற்கு தயாரானார் பொற்சுவை. பரம்பு நாட்டில் மலை அடிவாரத்தில் இருக்கும் நாடு வெங்கல் நாடு. அதன் சிற்றரசன் மயூர் கிழா. இவன் பாண்டிய வேந்தனுக்கு யாரும் தராத சிறந்த பரிசை தர நினைத்தான். அந்நேரத்தில் மழை நீரில் அடித்து வரப்பட்ட அரிய வகையான உயிரினத்தை உழவன் ஒருவன் மயூர் கிழாரிடம் காட்டுகிறான். பார்க்கவே அருவறுப்பாக இருந்தது. இது என்ன வகை உயிரினம் என்று சிந்திக்கும் வேளையில் அங்கிருந்த பாணன் தேவ வாக்கு என்னும் விலங்கு என்று கூறுகிறான். இதுதான் பாறையின் கொற்றவை கூத்தில் குறி சொல்லும் விலங்கு. இதனை கேட்ட மயூர் கிழார் பெருமகிழ்ச்சி அடைகிறார். தனது மகன் இளவரசனின் மூலம் திருமண பரிசாக இந்த தேவ வாக்கு விலங்கை கொடுத்து அனுப்புகிறார். அவ்விலங்கைக்கு ஒரு அதிசய ஆற்றல் உண்டு. அது எல்லா திசையிலும் நடக்கும், ஆனால் உட்காரும் பொழுது மட்டும் வடதிசை நோக்கி அமரும். இவ் அரிய ஆற்றலை கண்டறிந்து பேரரசுக்கு தெரிவிக்கின்றனர். பேரரசர் திரித்து போனார். குறிப்பாக கடல் பயணத்தில் திசை அறியா முடியாத சூழலில் பல கலங்களை இழந்துள்ளோம். இவ்விலங்கின் உதவியால் இதனை தகர்ப்போம் என்கிறார். காற்றையும் கடலையும் வாழும் வல்லமை இவ்விலங்கு உருவாக்கும் என்று குலசேகர பாண்டியன் கூறுகிறான். இவ்விலங்கை பெறுவதற்கான வழிமுறைகளை யோசிக்கின்றனர். பாரியோ பரம்பின் இலை தழைகளை கூட எடுத்துச் செல்ல விட மாட்டான். தெய்வ வாக்கு விலங்கை எப்படி தருவான்? எனவே மாற்று வழியை கண்டறிந்தனர். ஏற்கனவே அடிமை கொள்ளப்பட்ட திரையர் குலத்தின் மூலம் அவ்விலங்கை கவர்ந்து வர திட்டம் தீட்டினார். அடர் காடுகளை தங்கள் வாழ்விடமாக கொண்டு செய்யப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது. இதில் பாண்டிய நாட்டின் துறைமுகம்
சிலையானது. குலசேகர பாண்டியனுக்கு கோபம் ஏற்பட்டது. பாரியின் புகழும் பரம்பின் சிறப்பும் அவன் கண்களை உறுத்தியது. இதனோடு தேவவாக்கு விலங்கு மற்றும் தீக்கிரையான வைப்பூர் துறைமுகமும் இணைந்து கொண்டது. பரம்பின் மீது போர் தொடுக்க உதயின் சேரநாதனின் துணையை நாடினான். இவர் தந்தையை கொண்டவன் பாரி என்பதால் பாரியை அழித்தொழிப்பேன் என்று வஞ்சனம் உரைத்தவன் குலசேகரப்பன். தக்க சமயத்தில் ஆயமணி வழியாக பரம்பின் மீது போர் தொடுத்தான். போரில் தோற்றான். பச்சைமலை போரை வேளிர் குளங்கள் முறியடித்தனர். பச்சைமலை தொடரில் 14 வேளிர் குளங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் பரம்பு மலை வேளிர். இந்த வேளிர் குளங்கள் தங்களிடம் உள்ள விலை மதிப்பற்ற செல்வங்களை பாரி நகரில் புதைத்து வைக்கின்றனர். இதை பாதுகாக்கும் பொறுப்பு பரம்பு மலை வேளிருக்கு உரியது. சோழ பெருவேந்தர் செங்கட சோழன் பாரி நகரில் உள்ள செல்வத்தை எடுக்க காடர்களின் துணையோடு வருகிறான். வலிமையான யானை படைகளோடு 70 ஆற்றில் முன்னேறும் படையை பாரி முறியடிக்கிறான். செங்கட சோழன் நூல் இழையில் உயிர் உழைத்து ஓடுகிறான். அந்நேரத்தில் பாண்டியன் பெரும்படை பரப்பின் கிழக்கு பக்க வடிவரலாற்றில் நுழைகிறது. மதுநுட்பம் வாய்ந்த குலசேகர பாண்டியன் பாரியிடம் தோற்ற சேர சோழ அரசர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் பாரியின் மலை மீது போர் நடத்த உருவாக்கினான். பரம்பின் கீழ் திசை காவலனும் அகதை குலத்தை சேர்ந்த பெரும் வீரரான நீலன் மீது நய வஞ்சகமாக தாக்குதல் நடத்தி சிறை எடுத்து வந்தான். நீலனை மீட்க பாரி பரம்பு மலையை விட்டு கீழறங்கி வந்தே ஆக வேண்டும். இந்நிலையில் பாரி கபிலரை தூதாக அனுப்பி முழு நிலவு நாளில் பகைவரை வென்று உன்னை மீட்பேன் என்று வாக்களிக்கிறான். மலையை விட்டு கீழ் இறங்காத பாரியை சமநலத்தில் வைத்து சந்திக்க மூவேந்தர் படை தயாரானது. தட்டியங்காடு என்ற இடம் தேர்வானது. கரையான்களும் ஓணான்களும் மட்டுமே வாழும் பாடநிலத்தில் வரலாறு காணாத போர்க்களம் தயாரானது. சேரன் தன் நிலப்பரப்பை விரிவுபடுத்த வேண்டி குறுநில மன்னர்களை தன்னுடன் இணைய அழைத்தான். பாரி மறுக்க போர் ஏற்பட்டது. போரில் சேரனின் தலையை கொய்தான். இது மண் ஆசைக்கு கிடைத்த தோல்வி. சோழனுக்கு பரம்பு மலையின் பாரி நகரில் உள்ள செல்வங்கள் மீது ஆசை. அதன் காரணமாக பாரியின் மீது படையெடுத்து தோற்று ஓடுகிறான். இது பொன் மீது வைத்த ஆசைக்கு கிடைத்த தோல்வி. பாண்டியன் திசையை கணிக்கும் விலங்கான தேவாங்கிற்கு ஆசை பிடித்து போர் தொடுத்து வந்து தோல்வியை தழுவுகிறான். பிறர் பொருள் மீது கொண்ட ஆசைக்கு கிடைத்த தோல்வி. இன குழுக்கானவனுக்கு என்று பார்க்கும் பொழுது இங்கு வாழ்ந்த குலங்கள் அகுதை குலம், செம்பாதேவிகள், நாகக்குடி, மழவன்குடி, வேலிக்குடி என பல இனத்தவரை தம் வலிமையால் அழித்தவர்கள் இந்த மூவேந்தர்கள் அனைவரும் வாழக்கூடிய குடியாக அந்த பரம்பு இருந்தது. இந்த புதினத்தில் காணலாகும் இனக்குழுக்களின் உறவு நிலையில் சமூக உறவானது சில குழுக்களின் கட்டுக்கோப்பு தன்மையும் கூட்டு செயல்பாடும் ஆதி சமூக அமைப்பில் காணப்பட்ட வேட்டை சமூக அமைப்பினை புலப்படுத்துகின்றன. இனக்குழுவில் ஒருவன் அடையும் துன்பம் அனைவரையும் சார்ந்தது என்று கருதும் வாழ்வில் சமூக உரிமை வலிமையை முன்வைக்கின்றது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் நின்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான். ஓர் இனம் சமூகத்துடன் கொண்டுள்ள சமூக உறவு, குடும்பத்திடம் கொண்டுள்ள உறவு என்ற இரண்டு நிலைகளில் ஓர் இனத்தின் உறவு நிலையை இந்த நாவலை படிக்கும் பொழுது மதிப்பீடு செய்ய முடிகிறது. வேள்பாரியில் காணலாகக்கூடிய ஒரு மருத்துவங்கள் தனி மயக்கி மூலிகை. இந்த மூலிகையை பயன்படுத்துகிறார்கள். அந்த மூலிகை நினைவை மயக்கடிக்கும். அதே நேரத்தில் நம்மால் நடக்க ஓரளவு நடந்து செல்ல இயலும். நினைவை மட்டுமே அந்த வலியை மட்டுமே மறக்கடிக்க மூலிகை. தும்முச்சி சாறு. ஒரு புதிய ஊரில் தங்கும் பொழுது இரவு நேரத்தில் இந்த மூலிகை இந்த சாறை கொடுக்கிறார்கள். இந்த சாறை குடிப்பதனால் நம்முடைய உடம்பானது அங்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய உடலை தகவமைத்துக் கொள்கின்றது. அத்தா பொருத்தி போரில் அறுபட்ட உறுப்பை அவர்கள் பொருத்திக் கொள்கிறார்கள். கொல்லிக்காட்டு விதை. இந்த விதையை அங்கு பரம்பில் வாழக்கூடியவர்கள் அந்த குளத்தில் தூவுகிறார்கள். மீன்கள் எல்லாம் ஒரு மயக்க நிலைக்கு சென்று விடுகின்றன. தனக்கு வேண்டிய மீனை மட்டுமே பிடித்து உண்பதற்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அதாவது தேவைக்கு மேல் எந்த ஆசையும் படாதவர்களாக இயற்கையோடு இந்த வாழ்வை வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வண்டிகடி மரப்பாட்டை மலை வேவி என்று இப்படி பல்வேறு மூலிகைகள் இந்த நாவலில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல் திசை காட்டிகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் தேவாங்கை திசை காட்டியாக பயன்படுத்தினார்கள். பாரிக்கும் கபிலருக்குமான ஒரு உரையாடல். அந்த இடத்தில் யாழி என்று ஒரு விலகு. நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம் கோவில்களில் ஒரு யாழின்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். அது இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. இது ஒரு கொடுமையான விலங்கு. இது பிறந்ததும் யானையை உணவாக உண்ணும். இது வாழ்ந்துள்ளது.
பரம்பில் யானைகள் ஆனைமலைக்கு செல்லாது என்று கூறுகிறார் கபிலரிடம் பாரி. எதனால் என்றால் யானைக்கு ஞாபக சக்தி அதிகம், எனவே இது வாழ்ந்து மறைந்த விலங்கு என்று கூறுகின்றார். ஒரு விதையை கூட ஊன்றாதவன் ஒரு இலையை கிளையை பறிக்க உரிமை கிடையாது என்றும் கூறுகிறார் பாரி. மனித உறவுகளின் மேன்மையை, இயற்கையை பேண வேண்டியதன் அவசியத்தை, உலகெல்லாம் ஆசைகளுக்கு ஆளான இவ்வேளையில் அறத்தின் சிறப்பை சொன்ன தலைவன் இம்மண்ணுக்கே உரியவன் பாரி. காதலும் வீரமும் தமிழர்களின் பண்பாடு. அன்பில் கோய்ந்த காதலை பாரி, ஆதினி, முருகன், வள்ளி, நீலன், மயிலா, அங்கவை, உதிரன் ஆகியோர் காதலில் காண முடிகிறது. இந்த காதலை படிக்கும் பொழுது நாமும் நம் வயதை, இடத்தை, சூழ்நிலையை மறந்து காதல் நினைவலையில் மூழ்கிறோம். மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது, காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்ற பாரியின் வார்த்தை செவிகளில் முட்டுகிறது. பரம்பில் வணிகம் என்பது கிடையாது. பரம்பில் வாங்க வெளியிலிருந்து பெறப்பட்ட ஒரே ஒரு பொருள் உப்பு மட்டுமே. அந்த உப்பை கொடுத்து தனக்கு தேவையானதை மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள். உப்பை அவர்கள் வாணிகத்திற்கு பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் இயற்கை என்பது நமக்கு தந்த இறைவன் அளித்த இயற்கை என்பது கொடை, அதை வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது பாரியினுடைய மிக முக்கியமான கொள்கை. காட்சி அமைப்பு, நிறைய பறவைகள் வருது. காக்கா விரிச்சின்னு ஒரு பறவை, அந்த பறவை என்ன பண்ணுமா, பருந்துகளை சாப்பிடுமா, பருந்துகளுடைய ரத்தத்தை குடிக்குமா. அது பறந்து போகக்கூடிய காட்சி, அது பறந்து சென்று எப்படி தாக்குகிறது என்ற காட்சி மிக அழகாக காட்டப்பட்டுள்ளது. கொற்றவை கூத்து, உறவை கூத்தெல்லாம் படிப்பவருடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாரி அந்த மலையில் எப்படி நடக்கிறான், அவருடைய ஓட்டமானது எப்படி இருக்கிறது என்பதை மிகுந்த அழகாக கூறியிருக்கிறார். மதுரையினுடைய விழா கோலம், புனலாட்டத்தின் போது நடைபெற்ற அகுதை குலத்தினுடைய அழிவு, முருகன் வள்ளியுடைய காதல், தட்டியங்காட்டினுடைய போர் அசைவுகள், அந்த பரம்பு மலையினுடைய அமைப்பு, கரையான் புற்று போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பு மலையினுடைய அமைப்பு என பல காட்சிகள் காணப்படுகின்றன. பலவிதமான அம்புகளை பயன்படுத்துகிறான். செடி, கொடி, மழை, நீர், நெருப்பு எல்லாவற்றையுமே ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான். பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், நத்தைகள், ஆட்கொல்லி மரம், நாகப்பச்சை வெள்ளி, பனம்பூ, சிந்தாப்பூனை, கொடிமூக்கன், மௌனம் என்ற பலவிதமான செடி கொடிகளை போருக்கு ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான். இப்படி ஏழைப்பாலை என்று ஒரு மரம், அதே போல் 60 கோழி என்று ஒரு கோழி. அந்த கோழி, கோழியை போல் உடல், சேவலை போல வால், 60 நாட்களுக்கு மட்டும் ஒரு முட்டையிடும். இறப்பதற்கு முன் பகலில் பெருத்த குரல் எடுத்து ஒரு குரலை எழுப்புமா அந்த 60 கோழி. சக்கர வகை பறவை, பகலில் முட்டை போற்ற முட்டை போட்ட அன்னைக்கு அந்த கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருமா. இப்படி இராவை மரம், ராத்திரி அழைச்சிட்டு போறான் பாரி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு திருமணம் ஆனவன் திருமணம் முடிந்த அன்று ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறான் தன்னுடைய மலையுடைய அழகை காட்டுவதற்காக. இராவெறி மரம், ராத்திரி நேரத்தில் அந்த மலை உச்சிக்கு போறாங்க, அந்த இடம் மட்டும் வெளிச்சத்தை அள்ளி கொட்டுவதாக இருக்கிறது. இப்படி இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு காட்டில் வாழக்கூடிய மிக சிறந்த ஒரு அன்பினுடைய பண்பினுடைய சிகரமாக இங்கு பாரியானவன் காட்டப்படுகிறான். நிறைவாக, அறம் காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும். இந்த நாவல்ல உரன் காணப்படுது. என்ன உரன் பார்த்தீங்கன்னா, அறம் அறம் சார்ந்த வாழ்வை வாழும் பாரி, மண் மண்ணை விரும்பும் மூவேந்தர்கள். இயற்கையை காப்பதற்காகவே மூவேந்தர்களும் போர் செய்ய தயாராகிறார் பாரி. இந்த நான் இந்த புதினத்தை படிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு தெரியுது, இந்த போருக்கு வந்து தயாராயிட்டாங்க, பாரி இருந்து விடக்கூடாது, பாரி இருந்து விடக்கூடாது, பாரி தோற்றுவிடக் கூடாது என்று வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாரியினுடைய நினைக்காத நாளே இல்லை. பல வாசகர்கள் ஆசிரியருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள், பாரியை இறந்து போக விட்டு விடாதீர்கள் என்று. நாம் வரலாறு படித்திருக்கிறோம், இலக்கியங்கள் படிக்கிறோம், மூவேந்தர்களை பற்றி சிறப்பாக பேசுகின்றோம். இந்த நாவலை, இந்த புதினத்தை படிக்கும் பொழுது பாரியானவன் சிறு குழந்தையை போல இருக்கக்கூடிய பாரியானவன் அப்படியே வானலாக உயர்ந்து நீண்ட நெடுமாளாக காட்சி தரக்கூடியவாக அந்த காட்சியுடைய அமைப்பை நல்ல ஒரு ஓட்டத்தோடு அமைத்திருக்கிறார். அதே போல் அதற்கு துணை சேர்ப்பதாக மாசை அவர்களின் ஓவியம், அந்த ஓவியமும் காட்சி அமைப்பும் இவருடைய எழுத்தும், சு வெங்கடேசன் அவருடைய எழுத்தும் பாரியை நமக்கு அறிமுகம் செய்கின்றன. நானும் ஒரு கடிதம் அவருக்கு எழுதியிருக்கிறேன்.
இந்த நாவலை, இந்த புதினத்தை மிக சிறந்த ஒரு திரைப்படமாக எடுத்தார், மிக பிரம்மாண்டமான அளவில் திரைப்படமாக எடுத்தார். இன்னும் தமிழ் படிக்க தெரியாத குழந்தைகளிடம் கூட பாரியானவன் சென்று சேர்வான் என்று நினைக்கிறேன். நீங்களும் பாரியை படியுங்கள். பாரியை படிக்கும் பொழுதும் சரி, படித்த முடித்த பிற்பாடும் சரி, பாரி நெஞ்சில் மனதில் நிற்கிறார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இத்தகைய ஒரு சிறந்த வாய்ப்பினை அளித்த தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியர் துறை தலைவர் பழனி அவர்களுக்கும், ஏகாம் புலைவர் ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.